உன் வாக்கு தத்தமே இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே ரெஹபோத் என் வாக்கு தத்தமே இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு உங்கள் முன்னால் இருக்க சேர்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உட்காருங்க. பின்னால் வரவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் எழுப்பி நிற்போம்மா. எழுப்பி நின்று கொஞ்சம் நீங்கள் அப்படியே முன்னாடி வந்துடுங்க. முன்னால் இருக்க சேர்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. முன்னால் வந்துடுங்க அப்படியே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஃபாதர். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அதே வேளையில் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கிட்டி சேருவோம். நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நாம் அர்ப்பணித்து ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிப்போமா? கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் காட். நாங்களும் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்களும் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எத்தனை பெரியவர் அப்பா. நீர் எத்தனை பரிசுத்தர். நீர் எத்தனை நல்லவர். நீர் எத்தனை வல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. உங்கள் கிருபை பெரியதாண்டவரே. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை நேசித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் யூ ஜீசஸ்.
Hallelujah, we thank you. Amen. Hallelujah. Hallelujah. Oru magimayin megham inda idathai moodude. Oru magimayin megham en janathai moodude. Oru magimayin megham inda idathai moodude. Oru magimayin megham en janathai moodude. Vilagada megham nee mun sellum megham nee. Vilagada megham nee mun sellum megham nee. Aaviyanavare anbinaviyanavare valla aaviyanavare telivinaviyanavare magimayinaviyanavare anbinaviyanavare valla aaviyanavare teli Yeah.
பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தராகிய உம்முடைய பரிசுத்த முகத்தை ஆண்டவரே இந்த வருடத்தின் இந்த இறுதி நாளிலே ஆண்டவரே நோக்கி பார்க்க பரிசுத்த தேவன் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹமே, நாங்கள் திரும்பி பார்த்து கடந்த ஒரு வருடமும் எங்களை சுமந்து எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தான் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆண்டவரே ஹமே உடைய கிருபைகளை தந்து என்னாலே காண செய்த உமக்கு நன்றி செலுத்தும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக புத்தாண்டினுடைய புதிய ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்தில் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தாவே கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. அநேக தடைகள் நடுவிலே ஆண்டவரே அமே இப்படியாவது உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க எங்கள் நல்ல தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்ப்போடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. அமே நீர் விலகாத மேகம், விலகாத மேகமாய் இந்த வருடம் முழுவதும் எங்களோட வந்தவர், இன்னும் முன் செல்லும் மேகமாய் எங்களுக்கு முன்னே செல்ல ஆயத்தமா இருக்கிறவரே அப்பா, இன்றைக்கு நாங்கள் உங்க பிரசன்னத்தை எங்களுக்குள்ள தரித்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாங்கள் இன்றைக்கு ஆவி ஆத்ம சரீரத்தில் உணர்ந்து ஒரு புது பலனடைந்து புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோட பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் மகிமையை தரித்து கொண்டு மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, உங்களுடைய மகிமையின் சாயலை இன்றைக்கு தரித்து கொண்டு புதிய ஆசீர்வாதங்களோட இன்றைக்கு நாங்கள் கடந்து போக கர்த்தர்களுக்கு கிருபைகளை தருகிறாங்க. அமே இந்த ஆராதனை ஆரம்ப ஜபம் முதல் ஆசீர்வாத ஜபம் மட்டும் தேவ ஆவியானுடைய பிரசன்னமும் தேவ ஆவியானுடைய நடத்துதலும் நிறத்தில் வெளிப்படட்டும் ஐயா. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்க போகிற துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்த தேவன் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. தடைகள் எல்லாம் ஆமே சர்வ வல்லவராகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முற்றிலும் நிர்மூலமாகி போவதாக. தடைகளை நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்த நிரப்புதல்களை செய்யுங்க இந்த நாளிலேயே. ஆண்டவரே புத்தாண்டுக்கான வாக்கு தத்த செய்தியை, வாக்கு தத்தத்தை ஆண்டவரே கர்த்தர்களுக்கு நீ தந்து இரங்களை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அவன் சகல விதமான தடைகளை நிர்மூலமாக்கும் தேவ ஆவியானுடைய பிரசனம் ஒன்றே தொடக்கம் முதல் முடியும் மட்டும் இடத்துல வெளிப்படட்டும். ஆவியானவர் ஒருவரே இடத்துல மகிமைப்படுவீராக, ஆவியானவர் ஒருவரை உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே நீங்க ஆசீர்வாதங்க, உங்க நாமத்தை உயர்த்துங்க, உங்க நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. வர வேண்டிய உங்களுடைய பிள்ளைகளை சீக்கிரமாய் அழைத்து வார. தேவ பிரசனத்தை ஆண்டவரை வாஞ்சித்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம் உயர்த்தப்படட்டும். எல்லா துதிகளும் மகிமையா அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்டங்க நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. நாம் எதிர்பார்த்தது போல அமேன் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாதது நமக்கு ஒரு அமேன் மிகப்பெரிய வருத்தமாக அமேன் காணப்பட்டாலும் அமேன் இப்படியாவது கர்த்தரை ஆராதிக்க நல்ல தேவன் பாராட்டின பெரிதான அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எத்தனையோ இடங்களில் எத்தனையோ சபைகளில் இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் கூட இல்லாதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அமேன், ஹல்லேலூயா, அமேன். ஸ்தோத்தரி என்னுள்ளம் துதித்திட என்னுள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளை அமேன் இந்த பாடலை அமே உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. துதித்திடு என்னுள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என்னுள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
மாராதனேஸ்வருக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கத்தரே ஸ்தோத்திரம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் ஆலோசனை கத்தரே ஸ்தோத்திரம் அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம் துத்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம் சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம் பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம் சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம் ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம் ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம் ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம் ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம் துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம் கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம் கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம் கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம் வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரம் மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம் மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரம் மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம் ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம் யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம் ஆச்சரிய ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம் துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகள் மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம் மாறாத ஆராதனேஸ்வருக்கு ஸ்தோத்திரம் மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம் மாராதனேஸ்வருக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கத்தர் ஆமே தேங்க்யூ அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கத்தரே ஸ்தோத்திரம் அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம் துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் ஆமே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே ஆமேன் 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 கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா நித்தியமானவர் மாறாதவராய் கடந்த நாட்கள் முழுவதும் கத்தர் நம்மோட கூட இருந்தார் ஹல்லேலூயா ஆமென் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் அவருடைய இரக்கங்கள் நம்மை சுமந்து வந்தது ஆமென் ஒரு விஷய நம்ம திரும்பி பார்த்தா நம்மால சொல்ல முடியும் ஆண்டவரே ஆமென் எத்தனை சூழ்நிலைகள் ஆண்டவரே ஆமென் அக்கினி எரிகிற அக்கினி ஜுவாலையின் வழியாய் கடந்து போனோம் தண்ணீர்கள் சூழ்நிலைகளில் கடந்து போனோம் ஒன்று மட்டும் எங்களை காத்தது உங்க மாறாத கிருபை ஆமென் எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா ஆண்டவருடைய மாறாத கிருபைக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்கள் கிருபை எங்களை விட்டு இமைப்பொழுதும் விலகலப்பா என்ற பாடல் நம்ம பாடி மயப்படுத்த போகிறோம் ஒருவேளை அது புதிய பாடலாக இருக்கலாம் ஒன்று சேர்ந்து நாம் கற்று ஹல்லேலூயா அவருடைய மாறாத கிருபையை நினைத்து நாம் கத்தரை மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா
அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்துவிட்டீ எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவிட்டீ எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவிட்டீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகலை உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு ஒரு அவே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ ஆமென் எத்தனையோ செங்கடல்கள் நமக்கு விரோதமாய் நின்ற வேளையிலையும் எத்தனையோ எரிகோ கோட்டைகள் ஹலேலூயா திக்கி திணறி கொண்டிருந்த வேளையிலையும் ஆமென் அவர் தம்முடைய யோசனையால் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்தார் எத்தனையோ முறை கர்த்தர் நம்மை நடத்தினார் இன்றைக்கு உணர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே ஹலேலூயா செங்கடல நீர் பிளந்தீர் செம்மையான பாதை தந்தீர் எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர் அமை எனக்கு விரோதமாக எழும்பின கோலியாத்தின் கோஷங்கள் ஹாலேலூயா எத்தனை கோஷங்கள் ஒரே நாளில் கத்தர்னுக்கு ஒரே நேரத்தில் வெற்றியை கொடுத்தீங்கப்பா ஹாலேலூயா உணர்ந்து ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து நம்ம மீண்டும் பாடி அறிக்கையிட்டு கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம் ஹாலேலூயா செம்மையான பாதை தந்தீர் எரிகோவின் கோட்டைகளை
உம் யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட் ஆமென் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீர் புது இருதயம் தந்துவிட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை ஆமென் எங்கள் தேவன் உயர்த்துவோமா ஆமென் அந்த அற்புத நாமத்தை ஓ ஆமென் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து ஈமை பொழுதும் உங்க கிருபை எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் ஆமே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ ஆமே கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ஆமே பலவித சோதனைகள் ஆமே நம்மை சூழ்ந்தவர்களையோ ஆமே ஆமே பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீர் இருதயம் தந்துவிட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து ஆமென் எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் ஆமென் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ஆமென் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை ஓ ஆமென் வருடங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபையால கடந்து வந்திருக்கிறோம் உம்முடைய கிருபையால மாத்திரம் ஆமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வருடத்துல எத்தனை சம்பவங்கள் நம்மை சுற்றி நடந்தது ஆமே எதுவுமே நம்ம தகுதினாலேயோ நம்முடைய நீதினாலே இல்லை இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயிரோட வைத்திருப்பவருடைய சுத்த கிருபை
இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரம். ஆமென். ஒருவேளை பல சோதனைகளை இந்த ஆண்டில் ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம், ஆனால் சோதனைகள் ஒன்று நம்மை நிர்மூலமாக்கும்படி அனுமதிக்காம நம்ம இன்னும் புடமிட்டு ஹாலேலூயா சுத்த பொன்னாய் கர்த்தர் விளங்க செய்திருக்கிறாரே. ஹாலேலூயா. அந்த தேவனை உணர்ந்து அந்த தேவனுடைய கிருபை உணர்ந்து ஆமே அந்த கண்மலையாக கர்த்தரை இந்த வருடம் முழுவதும் கண்மலையாய் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்குற அந்த ஆண்டவரை இந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தேவன் நீரே நன்றாய் தெரிந்த பாடல் ஆமே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமே நம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் எழுப்பி நின்று இந்த பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்த சிறகுகளின் நிழலில் எந்தென்றும் மகிழ செய்தி. உந்த சிறகுகளின் நிழலில் எந்தென்றும் எந்தென்றும் மகிழ செய்தி. தூயவரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. எங்கள் தூயவர் தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரர். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரை. எந்தன் பலவீன பலவீன நேரங்கள் உம்முடைய அளவில்லாத கிருபையை தந்தீரை ஆண்டவரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும். எந்த உயிருள்ள ஆமென் சொல்லுங்க, உம்மை புகழ்ந்து பாடுவே ஆண்டவரே. ஓ இயேசு ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு. எஸ் ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே உள்ளத்தினாலத்திலிருந்து. ஓ இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தின, நம்மை தாங்கின, நம்மை சுமந்த ஓ கண்மலையாம் தேவனுக்கே ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை
எந்தன் பலவீன எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தி உணர்ந்து சொல்லுமா எந்தன் பலவீன நேரங்க உங்க கிருபை தந்தீங்க ஆண்டவரே ஓ எஸ் இயேசு ராஜா என் பலனா நீ எதற்கும் பயமில்லை இயேசு ராஜா என் பலனா எதற்கும் எதற்கும் மீண்டும் ஒரு விஷயம் இயேசு ராஜா என் பலனா நீ இயேசு ராஜா என் பலனா நீ எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனா நீ எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக் ஆராதனை ஆராதனை ஆவியானவர் தேவனுக்கே ஆராதனை அற்புத நாயகருக்கே ஆராதனை உரபல சகர கமல பல பல பாத்தியாசரே அவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அவே ஆராதனை உரபலாதியாந்த ரக்கபாலாதியாந்தனா ரிமனா துரமனா சுரபலா திரபல கனதியாலே ஆராதனை உமக்கே ஆராதனை எஸ்ஸீத ஆராதனை உமக்கே ஆராதனை சொல்லுமா எந்தன் உயிருள்ள உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும் நீங்க கொடுத்த இந்த உயிரை உமக்கு அர்ப்பணித்த ஆண்டவரே ஆமென் ஓ ராஜா நீர் செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே ஆமென் ராஜா நீர் செய்த நன்மைகள் ஓ எத்தனை பெரியதாண்டவரே எண்ணில்லடங்காதவே ஆமென் ராஜா நீர் செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறாண்டவர் ஒரே பாலாதியாசனே ஆராதனை பிரபல பாலாதியாசனே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அவே ஆராதனை அவே அமே ஆராதனை அமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அமே ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே எந்தன் கண்மலை எங்கள் கண்மலையான எங்கள் கர்த்தர் ஹல்லேலூயா எங்களை சுமந்து வந்தவர் எங்களை தப்புவித்தவர் எங்களை ஏந்தினவர் ஹல்லேலூயா எத்தனையோ விதமான ஆபத்துகள் எங்களுக்கு கண்களுக்கு தெரிந்த ஆபத்துகள் எங்களுக்கு மறைவாயிருந்த ஆபத்துகள் எத்தனை ஆண்டவரே நீரங்களை பாதுகாத்தீங்கப்பா உம்முடைய சிறகுகளின் நிலையிலே செட்டைகளின் மறைவுக்குள்ள நீரங்களை மறைத்து பாதுகாத்து
துன்மார்க்கனுடைய கண்கள் எங்களுக்கு நேராக ஆமென் ஆண்டவரே அப்பா ஆமென் பறந்து தீவிரித்த வேளையிலேயோ கர்த்தர் ஒரு தீங்கையும் வரவொட்டாமல் எங்களை தாங்கின ஆண்டவரே உங்க கிருபை எத்தனை பெரியதப்பா ஓ ஷபாலா துரக்கபாலபா ஆமென் ஆண்டவரே சத்துரு பட்சிக்கும்படியாய் ஆமென் எங்களுக்கு நேராய் வந்த பொழுதும் ஓ ஹாலேலூயா ஆமென் பாசமுள்ள நேசமுள்ள பாதுகாக்கிற ஒரு தாய் கழுக போல எங்களை சுற்றி வந்த உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா உன்னை கைவிட்டேன் ஆனாலும் நீண்ட உருக்கங்களால் சேர்த்துக் கொண்டேன் என்று எங்கள் பக்கமாய் இறங்கி வந்து எங்களை ஆற்றினவரே எங்களை தேற்றினவரே எங்களை பலப்படுத்தினவரே நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓரே மா சந்தனா நினைச்சு பார்ப்போம் நினைத்து பார்த்து ராஜா நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் ஓ உங்க கிருபைய வர்ணிக்க முடியாது ஆமென் ஹல்லேலூயா ரிஜுடனமஷந்தரே ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை உங்க கிருபை இல்லைன்னா நானும் உங்க கிருபை இல்லைன்னா உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை ஆமென் எத்தனை பேர் சொல்வீங்க ஆண்டவரே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா உங்க கிருபை இல்லைனா நான் இல்ல ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த இரவு நான் இந்த இடத்துல நின்றுக்க முடியாது இந்த இரவு நான் இந்த இடத்துல நின்றுக்க முடியாதப்பா உங்க கிருபை இல்லைனா நான் இல்ல ஆண்டவரே ஓ எஸ் ஜீசஸ் தனிமையில் அழுத நேரங்கள் தள்ளாடி நடந்த பொழுது இந்த உலகத்துல ஒருவர் நம்மை பார்க்காத நேரங்களிலேயும் ஓ ஹல்லேலூயா அவருடைய கிருபை நம்மை கண்டது அவருடைய கிருபை நம்மை ஹல்லேலூயா நோக்கி பார்த்தது ஓ சாதாரகலபல தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் கதறி அழுத நேரத்தில் கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை உணர்ந்து சொல்லுங்க உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீரில்லாமல் நான் இல்லை என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீரில்லாமல் நான் இல்லை
நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல, பெறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல, பெறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்கக்கு, தகுதியில்லா என்னை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல சொல்லுங்க, நான் இல்ல ஆவே. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். ஆமென். உங்க கிருபை ஒரே மோசத்தனே. ஆமென். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இயேசுவே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் அதை எண்ணியே, அதை எண்ணியே
வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் ஆராதி ஒரே மக்களாதி ஆண்டவனே ஆமே ஆராதி ஆராதிப்பேன் 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 ஆராதி ஆராதிப்பேன் 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 உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம் உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம் அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைய சொல் எத்தனாய் எமே தெரிந்தெடுத்தீ ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளில் உமை மட்டுமே உமை மட்டு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளில் உமை மட்டுமே உமை மட்டு ஆராதிப்பேன் ஆராதி ஒரு சிறந்த ஆராதனை ஓ எஸ் ஹல்லேலூயா ஆராதனை நாயகர் அவரே இன்றைக்கு அவர் நம் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறபடியால நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால ஓரே கபாலா பாலாபாதி ஆத்தனே ஓ தேவ ஜனமே ஓ கவலை எல்லாம் மறந்து ஓ கண்ணீரை எல்லாம் மறந்து கத்தர துதி ஹல்லேலூயா ஆமே எஸ் லார்ட் ஆராதி ஓரே கபாலாதி ஆத்தனா நாம் காணக்கூடாத ஒரு தேவன் ஆமே ஆமே நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால ஆமே கத்தர்ந்தைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியா ஆமே ஓராபாலா கராபாலா தியாந்தனே நன்றி ஆமே ஆமே ஆராதிப்பே ஆராதிப்பே ஆரா நன்றி நன்றி ஆவியானவரே ஆமே ஆராதிப்பே 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 ஹல்லேலூயா குரபல பாஷம மனராதி அந்தனா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா உடபல மன மன மங்கர பௌதி நமன ரபல பதுரி பில பௌனி நமரா ஹல்லேலூயா ரிக்கபாத்தோ நல மங்கர பௌஷ பல பத்து நல பாதோரி பியா நமரா ஆமேன் ஹல்லேலூயா 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 உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களை வாழ்த்துகிறோம் மகிமையின் அல்லேலூயா தெய்வமே மகத்துவமானவரே சர்வ வல்லமை உள்ளவரே
அல்லேலூயா அல்லேலூயா ஓமை துதிக்கிறோம் அல்லேலூயா 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 இயேசுவே நீ சர்வ வல்லவராயிருந்து எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தெய்வமே ஹலேலூயா எங்களுக்கு போதுமானவரே ஹலேலூயா எங்களை ஏந்தினவரே தாங்கினவரே சுமந்தவரே பலப்படுத்தினவரே ஹலேலூயா 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 ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறோம் ஹலேலூயா அமேன் ஹலேலூயா அமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பொல்லாத இந்த உலகத்தில் நிலையற்ற இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து அமேன் ஸ்தோத்திரம் ஹலேலூயா பூலோகத்தில் மனுஷனுடைய காலங்கள் எல்லாம் இப்படிதான் காணப்பட்டாலும் கடந்த 2 வருடங்கள் அமேன் ஸ்தோத்திரம் நம் கடந்து வந்த பாதைகள் நாம் படித்திருக்கிற கண்ணீர்கள் ஹலேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சற்று நாம் ஹலேலூயா திரும்பி பார்ப்போம் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்து எத்தனை அற்புதமானவராக இருந்து தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் ஹலேலூயா ஸ்தோத்திரம் அவர் நடத்தினார் என்று சொல்வதை காட்டிலும் ஆமே கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார் ஆமே இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட சுமந்து கொண்டு தான் வந்தார் ஆமே வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது 40 வருடங்கள் ஆனால் அவர்களுடைய பாதரட்சைகள் ஒன்றும் பழசாய் போகவில்லை பிஞ்சு போகலை ஆமேன் அதை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அது எப்படி முடியாமல் இருக்கும் அல்லேலூயா அது எப்படி பிந்து போகாமல் இருக்கும் எப்படி பழசாய் போகாமல் இருக்கும் ஆமேன் அதுக்கப்புறம்தான் நான் உணர்ந்தேன் வனாந்தர பிரயாணத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தலை நடக்க வைக்கலை ஆமேன் கர்த்தர் அவர்களை சுமந்து கொண்டு வந்ததினாலே அவர்களுடைய பாதரட்சைகள் பழசாய் போகலை ஆமேன் அவர்களுடைய பாதரட்சைகள் பழசாய் போகலை அவைகள் பிந்து போகல ரகசியம் அதுதான் ரகசியம் அதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட இதுவரைக்கும் அமேன் சுமந்து வந்திருக்கிறார் அமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தள்ளாடி இருக்கிறோம் கவலைப்பட்டு இருக்கிறோம் கலங்கி இருக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒத்தாசை எதுவுமே இல்லை ஒத்தாசை எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆமென் நம்பினவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் எவர்களுக்கு நம்ம ஜீவித்தோமோ அவர்கள் கூட நம்மை கைவிட்டதுண்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆனால் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் கைவிடவே இல்லை ஆமென் ஹல்லேலூயா ஓ ஜீசஸ் ஆண்டவர் யாக்கோபு மாத்திரம் வனாந்தரத்தில் தனித்திருந்த போது அவனை தேற்றி அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலை நீங்களும் நானும் கூட எத்தனையோ சூழ்நிலைகளில் எந்த ஒத்தாசையும் இல்லாத இருந்த நாட்கள் உண்டு அந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை எவ்வளவு அருமையாய் எத்தனை அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார் சற்று நாம் அதை திரும்பி பார்த்து கர்த்தர் இந்த வருடத்தில் கடந்த 2 வருடங்களாக ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க
எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளில நாம் அடங்காதவர்களாக கூட இருந்தோம், ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் சுமந்து வந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தனிமையின் பாதையில நம்ம கடந்து வந்த சூழ்நிலைகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆமென், ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, கொஞ்சம் திரும்பி பாருங்க. முன்னால இருக்கிற புது வருஷத்தை மாத்திரம் அல்ல, அந்த புது வருஷத்திலையும் நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்னா, உண்மையா இருந்தாதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த புது வருஷத்திலையும் நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்னா, பழைய வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஏழு என்ன தருவேண்ணா, இதற்கு ஏழு என்ன தருவேண்ணா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் நமப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு அந்தவரே, எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஏடு என்ன தருவேண்ணா, இதற்கு ஏடு என்ன தருவேண்ணா, இதற்கு ஏடு என்ன தருவேண்ணா, இதற்கு ஏடு என்ன தருவேண்ணா. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் உம்மார்போடு அடைத்து கொண்டீரே, நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அடைத்து கொண்டீரே, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஓ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு. உணர்ந்து பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். இதற்கு ஏடு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேண்ணா, இதற்கு ஏடு என்ன தருவேண்ணா, இதற்கு ஏடு என்ன தருவேண்ணா. நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலாம் எனக்கு தந்தீரே அப்பா, நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம்
அடைக்கலம் எனக்கு தந்தீரே தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே இதற்கு ஈடு என்ன தருவேண்டா இதற்கு ஈடு என்ன தருவேண்டா இதற்கு ஈடு என்ன தருவேண்டா இதற்கு ஈடு என்ன தருவேண்டா பலர் சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரே பலர் சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரே உம்முள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே என்ன தருவேனா உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே இதற்கு ஈடு என்ன தருவேனா ஓ எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே ஆயத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் ஆயத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மே இதற்கு ஏழு என்ன தருவேனா இதற்கு ஏழு என்ன தருவேனா இதற்கு ஏழு என்ன தருவேனா இதற்கு ஏழு என்ன தருவேனா தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபடணும் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும் தேவனுடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படணும் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் கட்டி தேவநாமம் ஒன்று மாத்திரம் உயர்த்தப்படும்படியாக ஒருவர் ஜோமனுங்க எஸ் லார்ட் வி தேங்க் யூ நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் வாழ்த்தி துதிக்கிறோம் போற்றி துதிக்கிறோம் புகழ்ந்து துதிக்கிறோம் ஆராதித்து துதிக்கிறோம் அன்பு கூர்ந்து ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீ தந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா துதிக்கிற இந்த வேளையிலப்பா
நாங்கள் கடந்து வந்த பாதைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு பாடினதை போலவே நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஓ நீர் ஒருவர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆமென். நீர் ஒருவர் மாத்திரமே நல்லவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறேன் ஒவ்வொரு அனுபவம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையானது ஆண்டவரே. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தாவீதை போல ஆமென். ஆமென். எங்களை உயிரோடு வைத்தப்பா அந்த நினைவு கூறும்படியாய் கர்த்தர் செய்தபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த பொல்லாத ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஆண்டவரே. ஆமென். ஆமென். பொல்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தொற்றின் அபாயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விசேஷமாய் நீர் காத்திரு. ஆமென். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமென். 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 எத்தனை ஆண்டவரை சோத்திரம் அப்பா. எத்தனை மக்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா தங்கள் ஜீவனை இழந்து போன ஆண்டவரை நிலையிலும் எங்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் வேளை எடுத்து பார்த்து கொண்டபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லு. உமை ஆராதிக்கும்படியா அப்பா சோத்திரம். எங்களை வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். நேரத்திலே கூட ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்பா நீர் ஒருவரே எங்களோடு கூட. தேங்க் யூ ஜீசஸ். கடந்து வந்தீர் அப்பா. எங்களை சுமந்து வந்தீர். ஏந்தி வந்தீர். தப்புவித்து வந்தீர் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றினீர். ஆமென். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எங்களோடு இடைபடும்படியா எங்களுக்கு முன் வரும்படியாய் நாங்கள் கெஞ்சில் இருக்கிறோம் ஆண்டவரே. கெஞ்சில் இருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லி இருக்கிறபடி அப்பா இந்த கடைசி காலங்கள் ஆண்டவரே கொடிய நாட்கள் வரும் என்று சொல்லி இருக்கிற வேதவசனம். ஓ கர்த்தாவே இந்த நாட்களிலே நாங்கள் அப்பா நாங்கள் இன்னும் உம்மை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தாவே நீர் எங்களை இன்னும் ஆண்டவரை பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை சோத்திரம் அப்பா. நாங்கள் ஏக்கத்தோடு ஆண்டவரே வந்து நிற்கிறோம் ராஜாவே. ஆமென். ஆமென். காரணம் ஆண்டவரே ஹல்லேலூயா வல்லமை உரித்த ஆண்டவரே எவரை விழுங்காலமோ என்று ஆண்டவரே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே எல்லா கிரியைகளுக்கு தப்புவிக்கப்பட ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜாவே. உம்முடைய நாமம் ஒன்றே அடைக்கலமாய் இருக்கிறது அப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே அடைக்கலம் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் அப்பா. ஆமென். ஆமென். ஆண்டவரே சோத்திரம் தாசன் மூலமாய் ஆண்டவரே சோத்திரம். சோத்திரம் அப்பா. ஆமென். எங்களுக்கு அனுப்பப்படுகிற வேலையிலெல்லாம் இந்த வார்த்தைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உருவாக்கி எங்களை உருமாற்றி ஆண்டவரே எங்களை ஆண்டவர் உமக்கு நெருங்கும்படியாய் உமை நெருங்கி ஜீவிக்கும்படியாய் எங்களை மாற்றி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. கடந்த ஆண்டிலே மாத்திரமல்லப்பா எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஆண்டு ஒரு புதிய ஆண்டுக்காய் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஆண்டுக்கு முன்னால் ஆண்டவரை தோத்து கடந்து செல்வதற்கு முன்னால் எங்களை ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு விஷயம் தகுதிப்படுத்தும் ஐயா. இன்னும் ஒரு விஷயம் உங்களுடைய ரத்தத்தினாலே உங்களுடைய வார்த்தையினாலே உங்களுடைய அபிஷேகத்தினாலே தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அப்பா. நாங்கள் ஆண்டவர் இந்த வருஷத்திலே ராஜாவே நாங்கள் இன்னும் உயர்த்தி பிடிக்கிற பாத்திரங்களாய் மாறணும் அப்பா. எங்கள் மூலமாய் நாமம் மகிமைப்படணும் ஐயாத்தப்படுத்தப்படணும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று ஆண்டவரை சொத்துறோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களை உபயோகப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அதற்கு வல்லமை எங்கள் மேல ஊற்றும் ஆண்டவரே. உடைய வரங்களை ஊற்றும் ஆண்டவரே. கிருபைகளை ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் கூட அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தையில கொடுக்கிற தாசனை ஆண்டவரை நீர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர். மறைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களை எப்படி ஆற்றினதோ தேற்றினதோ ஆண்டவரே உருவாக்கினதோ உருமாற்றினதோ ஆண்டவரே அவள் உண்மை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நடக்கும்படி செய்ததை போல தாசுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஓ ராஜாவே அப்பா உடைய சமூகத்திலிருந்து வரட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சோத்திர சன்னிதானத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் இருதயத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றின் ஆளும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உருவாக்கப்படட்டும் இன்னும் உருமாற்றப்படட்டும் ஆண்டவரே.
நாங்கள் அப்பா சோத்திரம் உமக்கு ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் இந்த ஆண்டவரே எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை அப்பா நீர் அறிவீர். ஆமென். இன்னும் கிட்டி சேரன் ஆண்டவரே. இன்னும் கிட்டி சேரன் ஆண்டவரே. மரியாலே போல உம்முடைய பாதங்களை பற்றிக்கொள்ளுகிற அல்லவருக்கே தேவன். மாற்றுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே ஒரு வாக்கம் அப்பா. அவர் வரக்கூடிய நாட்களை உம்முடைய சாட்சிகளாய் நிலை நிற்க. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு வாக்கம். எங்களை உருவாக்கி அனுப்பும் ஐயா. உடைய வல்லமையோடு அனுப்பும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதற்காய் காத்திருக்கிறோம். ஆமென். நாம ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா பகுதிகளையும் பொறுப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஒருவரே இதில் மகிமைப்படும். நாம ஒன்று மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. மகிமைப்படட்டும் மேன்மைப்படட்டும். எங்களை சோத்து முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ அபிதமாவை நிறைத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே நீ சோத்து அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகர மகிமை எல்லாமே அன்பு ரட்சகர் இயேசுவின் மூலமா இருக்கிறோம். ஜெபம் கேட்ட நல்ல பிதா. ஆமென். 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 உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சில நிமிஷங்கள் பத்தே முக்கால்குள்ள எல்லாமே முடிக்கணும். அதனால சில நிமிஷங்கள் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் உங்களுக்கு சாட்சி சொல்ல தருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு ஹல்லேலூயா. உங்கள் சாட்சி சுருக்கமாக இருக்கணும். விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். Praise you Lord. அது மட்டும் இல்ல இரண்டு மகனுக்கு கூடாத இல்லாமல் பயங்கரமான கஷ்டம் அந்த இடத்துல இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு போய்க்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் கண்ணீரோடு படித்து நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சமூகத்தில் என் மகனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல கூடாரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும். ஆண்டவர் எத்தனை காலத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நல்ல ஒரு கூடாரத்தை என் மகனுக்கு கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை கடன் பிரச்சனையில் நான் பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருந்தேன். அந்த கடனங்களை எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் கட்ட எனக்கு உதவி செய்தார். இன்னும் கொஞ்சம் கடனங்கள் இருக்கிறது கட்டி முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யப்படியா. இந்த சிறிய சாட்சியை நான் முடிக்க. ஆமென். எந்திரிச்சு நின்னவங்க அப்படியே நிலங்க போதுனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடிமையின் சிறிய சாட்சியாக நின்றுத்தன் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏற்றிருக்கிறேன். இந்த வருஷம் ஆறாவது மாதத்துல என்னுடைய தாயாருக்கு மிகவும் பயங்கரமான போராட்டம். அவங்க மரணத்துக்கு நேராக கடந்து போனாங்க. நாங்கள் எல்லா குடும்பமாக ஜெபித்தோம். பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் ஜெபித்தோம். சபை மக்களுக்கும் பாஸ்டர் தெரியப்படுத்தினா ஜெபித்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு அதே நேரத்தில் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடுன்னு சொல்லி அந்த பாடல் வரிகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த நேரத்தில் நாங்கள் திடப்படுத்தினோம் கர்த்தர் நன்மையை செய்வார்னு சொல்லி நாங்கள் நன்றியோடு கத்துற ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைங்கள் எல்லாரும் எல்லா பேர பிள்ளைங்களும் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். கத்தர் அற்புதமாக என் தாயாருக்கு ஜீவனை கூட்டி கொடுத்து இந்த நாளில் ஜீவனோட சாட்சியாக வைத்திருக்கிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். அது மாத்திரமல்ல எங்களுக்கு ஒரு வாகனத்தை வாங்கவும் கத்தர் உதவி செய்தார். நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கத்தர் எங்களுக்கு அதற்கான வழிவாசலை திறந்து கொடுத்து அதை கிடைக்க கத்தர் உதவி செய்தார். என் கணவருக்கு கோவை சென்னை பகுதியிலிருந்து கோவைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க கத்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு நிமிஷமும் கடந்த வருஷம் ஆரம்பத்தில் போதவர் மூலியமாய் கத்தர் பேசினது போல ஆண்டவரையே நம்ம வீட்டுக்குள்ள அவரை கூப்பிடுவோன்னு சொன்னது போல நாங்கள் அதை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே நீங்க எங்களோடு கடந்து வாங்க, இந்த வருஷம் முழுவதும் நீங்க எங்களோடு இருங்கன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபம் பண்ணோம். கத்தர் அதே போல இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ அவமானங்கள் நிந்தனைகள் வேதனைகள் வருத்தங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரங்களை நிலைநிறுத்த பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு கொடானபடி ஸ்தோத்திரங்களை எடுத்து என்னுடைய சாட்சி முடி. Thank you Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலும் ஆண்டவரே இந்த கண்ணனோடு சுகத்தோடு ஜீவனோடு ஆண்டவர் பாதுகாத்தது தேவனுக்கு கொடானபடி நன்றி. என் மகளுக்கு மகளுக்கு COVID-19 பாதிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆனாலும் சுகமா வந்தா ஆனாலும்
விஷயத்துல மூச்சு திணறலால பயங்கரமா பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். கதறின ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வாங்கப்பா, உங்களுடைய நாம மட்டுமைப்படணும் ஆண்டவரும் சாத்தியா நிலைநிற்பாண்டவரேன்னு சொல்லி கதறினேன். அந்த நிமிஷத்துல மகளுக்கு நல்ல பூர்ண சுகமடைந்து ஹாஸ்பிட்டல்ல ஜெபம் பண்ணினேன். பூர்ண சுகமடைந்து மகளுக்கு ஆண்டவர் கிருபையாக நடத்தி கூட்டி கொண்டு வந்ததுக்கு கோடான கோடி சோத்திரம். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐப்பமொழி பக்கத்துல என் கணவன் நடந்து வந்து கொண்டிருக்கிற போது யூரின் போய் போலான்ட்டு போய் அந்த சமயத்துல நிக்கிற போது மண்ணு சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. அந்த ஒரு நொடி பொழுதுல அந்த பக்கம் திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே எல்லா அப்படியே படபாடு பண்ண எல்லாம் மண்ணு சரிஞ்சிருச்சு. திரும்ப ஒரு நிமிஷத்துல என் கணவனை தப்பிச்சு ஆண்டவருக்கு கொடான கோடி சோத்திரம். அந்த நிமிஷத்துல ஆண்டவர் கிருபை இல்லாட்டினா என் கணவன் இன்னைக்கு பார்த்துருக்கவே முடியாது. ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினாரு, அதற்கு கோடி சோத்திரம். என் மகனுடைய தொடையில கட்டி இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட பாஸ் ஜவுன் பண்ணேன். அவரும் ஜவுன் பண்ணி எண்ணெய் கொடுத்தாரு, அதை போட்டேன். அது வழி இருந்துட்டே இருந்தது. நான் கதறி ஜவுன் பண்ணினேன், சப்பா அந்த கட்டியை நீங்க தான், ஆயுதம் வைக்காத வழி நீங்க தான், அற்புதமாக வழி நடத்தணும்னு ஜவுன் பண்ணிட்டே இருந்தேன். பார்க்க பார்க்க நாளடைவுல வழியும் நின்றுச்சு, அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. இப்ப இல்லாத ஆண்டவர் நன்மையினால் முடிச்சுட்டுனாரு. பக்தருக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த பெரிய சாட்சிய ஆண்டோட கிருபையினால நான் சிறிய சாட்சி தான் சொல்ல சொன்னேன், நீங்க பெருசா சொல்லிட்டீங்க. எங்க சொந்த வீடே எனக்கு இல்லாத மாதிரி எங்க குடும்பத்திலேயே சூட்டு செய்திருந்தேன். ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டேன். எங்க குடும்பமாக இதை மட்டும்தான் கேட்டோம், அப்பா உங்களுக்கு சித்தமா இருந்தா இந்த எங்க சொந்த வீடு கிடைக்க செய்யுங்க, இல்லைன்னா வேண்டான்னு இருந்தோம். ஆனா இந்த வருடத்தில் இவ்வளவு சீக்கிரம் அதே வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கி இதுக்கு மேல யார் எழுந்து நிக்க கூடாது. கர்த்தர் எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் என்னோட முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாக எனக்கு ஒரு குழந்தை இருந்து அதோட ஹார்ட்பீட் இல்லாதனால டிஎம்சி பண்ணி எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரே மாதத்துல ஆண்டவர் எனக்கு இன்னொரு குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தை உருவானதுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, ஹீமோக்ளோபின் இல்லைன்னு சொல்லிட்டு பல காரணங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கீங்க, நான் இதை கண்டிப்பா நான் இதை காண்ற வரைக்கும் அவியானவரே நீங்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். அதே போல எனக்கு ஆண்டவர் வந்துட்டு முதல் குழந்தை காணும்படியாக தெய்வன் கிருபை கொடுத்தார். முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பதாக ரெண்டு வித ஆக்சிடென்ட்ல இருந்து ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தினார். ரெண்டாவதாக என்னுடைய இரண்டாவது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கும் வந்துட்டு அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காகவும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு கொண்டு வந்தார். இந்த இடத்துல நான் ஜீவனோட நிக்கிற என்னுடைய இரண்டாவது குழந்தை வந்துட்டு பிறக்கிற டைம்ல வந்துட்டு என்னோட பாடி கண்டிஷன் நிமித்தமாக ரெண்டாவது குழந்தை வேண்டாம், அதை அபார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பல காரியங்கள் இருந்தது. இல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவரோட நாம மகிமைக்காக அந்த குழந்தைய வந்துட்டு கர்த்தர் எனக்கு பெற்றெடுக்க கிருபை செய்வார்னு சொல்லி நாங்க ரொம்ப வைராக்கியமா இருந்தோம். அதே போல அந்த குழந்தைய ஆண்டவர் வந்துட்டு எங்களுக்கு பெற்றெடுக்க கிருபை செய்தார். கர்த்தருக்கு வைராக்கியமா நின்றதன் காரணமாக நாங்க பல ஆசீர்வாதங்களை அந்த ஒரு காரியத்துல இருந்து நாங்க பெற்றுக்கொண்டதை நாங்க வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டு எங்களுக்கு அபியாசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்துல கர்த்தர் என்ன சாட்சியா நிறுத்தினதா இருக்காங்க, கர்த்தர் கூடான கூடி நன்றி. நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் நான் இருப்பது மூலமாக அடிமையை கூட கத்தாக இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். நான் பாரம் கிறிஸ்துவனாய் குறித்து இந்த இடத்துல முற்றிலுமாய் அவரோடு நான் ஊழியம் செய்யவும் அவரோடு கூடவே இருக்கவும் இம்முற்றமாய் கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறான். அங்கே எந்த நேரத்தில் என்ன நேரம் எங்களுக்கு செய்திருக்கிறார், அதே நேரத்தில் கூட ஆண்டவர் எங்களுக்கு இம்முற்றமாய் பாதுகாப்பை தந்து எங்களை பலப்படுத்தினார். நான் ஒன்றுமில்லாத நிலைமையில கூட கர்த்தர் என்னை உயர்த்து வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லை,
கடந்த இந்த வருடத்திலே மே மாதத்திலே அடிமைக்கும் மனைவிக்கும் இந்த கொரோனா தாக்கம் வந்ததுனால எங்களை வீட்டிலே தனிமைப்படுத்தினார்கள். ஆனாலும் புறஜாதி ஜனங்கள் இவர்களை எப்படி வீட்டிலேயே வைத்திருக்கார்கள் சொல்லி அவர்கள் நினைத்து பேசினது உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மத்தியில் வெக்கப்படுத்தாதபடி ஆண்டவருக்கு டாக்டர்கள் வந்தார்கள், நர்ஸுகள் வந்தார்கள், வீட்டில இருந்தே பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். சுயநலம் இருந்த நேரத்தில் கூட அருமையான போதகர் சபைகள் குடும்பங்கள் எல்லாம் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வருடம் முதல் கடைசி நாட்கள் வரலும் இம்மட்டுமாய் எங்கள் பாதுகாத்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அது மட்டுமில்ல அடிமைப்பா பிள்ளைகள் எல்லாம் அப்பா இந்த சபையில அப்பா அங்கத்தினர் சுருக்கமா சுருக்கமா நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்களும் கூட கர்த்தர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேங்க. ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். சாட்சி சொன்னா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். வீட்டுல ஜெபம் பண்ண மறந்துட்டாரு, இங்க ஜெபம் முடிச்சிட்டார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் கடவுளே நீங்க சாட்சியாக நிறுத்தி வைத்த கிருபைக்காக தேங்க்யூ. ஆக்சுவலி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த நியூ இயர் பிரேயருக்கு நான் இன்னைக்கு தான் வரேன். பிகாஸ் நான் வந்து பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வேலையிலும் கர்த்தர் என்னுடைய படிப்பிலும் என்னுடைய ரிசர்ச்ல கூட இருந்து என்னுடைய ஹெல்த்தில் எல்லாவற்றிலும் கூட இருந்து சக்சஸ்ஃபுல்லாக பிஹெச்டி ஃபிசிக்ஸில் முடித்து இந்த வேலையில் சாட்சியாக இங்கே நிறுத்தி வைத்த கிருபைக்காக தேங்க்ஸ் டு லார்ட். ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கொடுத்த சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்துல கூட கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பு என்னோட ரெண்டாவது பையனுக்கு நிமோனியா ஃபீவர்னால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சுகவீனம் ஆயிட்டான். அந்த நேரத்துல நாங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருந்தோம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துருந்தோம். ஆனாலும் எனக்கு ரொம்ப தாமதமாயிட்டே இருந்துச்சு அவன் சுகமடைறது. ஒரு நாள் சண்டே சர்வீஸ்ல ஆண்டோடைய வார்த்தை மூலமா தேவன் எனக்கு பையனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த பெருமூச்சோட என்னால ஜெபிக்க கூட முடியல. அந்த நேரத்துல பெருமூச்சோட என்னால முடியாத சூழ்நிலை கூட பாஸ்டவங்க மூலமா அந்த வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களை பெருமூச்சை தேவன் கேட்டார் என்ற வார்த்தையின் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனமா என்னோட இடைப்பட்டார். பாஸ்டர் இடத்தை ஜெபித்து கொண்டு போனேன். பாஸ்டர் எங்களுக்காக போன் பண்ணி ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து மகனுக்கு ஜீவனை சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக நாட்களில் கூட தேவன் செய்தியின் மூலமா தீர்க்க தரிசனமா என்னோட பேசி விடுதலை கொடுத்திருக்கிறார். அற்புதம் செய்திருக்கிறார். அவருக்காக நன்றி செலுத்த மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக சோத்திரம். செய்தியின் மூலமா தேவன் தீர்க்க தரிசனமா என்னோட துல்லியமா இடைப்பட்டிருக்காரு. சின்ன பாஸ்டரோட ஆராதனை மூலமாகவும் கர்த்தர் இடைப்பட்டு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த சபைக்காக, ஊழியக்காரருக்காக, பாஸ்டர்மாவுக்காக, சிஸ்டருக்காக எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அன்பன சகோதரர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா கொடுத்த இந்த மேலான ஐக்கியத்துக்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மேலான கிருபையினாலே இம்மட்டும் ஜீவனோடு நிலைத்திருக்கிற தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட கேக்குது இந்த கடைசி நாளிலே ஆராதனை கலந்து கொள்ளும்படியான தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்கு அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக நான் சொல்லுவது சாட்சி என்னன்னா, வருஷத்தின் ஆரம்பத்திலே எனக்கு பெரிய ஒரு சர்க்கிள் வந்தது. சருகி விழுந்த நேரத்திலே பலவிதமான சிக்கலே நான் மாட்டி தவித்தேன். ஒரு 3 முறை எனக்கு மரணத்தினுடைய சம்பவம் நடந்தது. எதிர்பாராத சம்பவம். ஒரு நாள் நான் இந்த மின்சாரத்தில் கருகி செத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் என்னை அறியாமல் அந்த சூழ்நிலை நடந்துவிட்டது. பிற்பாடு நான் வீட்டில் வந்து ஜெபத்திலே கேட்ட ஆண்டவரே, என்னுடைய மரணம் சமீபத்திற்கப்போன உணர்கிறேன், என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறப்போ நான் ஆவியில் உணர்ப்பில் அவர் சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது. அப்பொழுது உடனே எனக்கு ஒரு வார்த்தையும் கிடைச்சது, ஜெயங்குள்ளர் முற்றிலும் சுதந்தரிப்பான், அவன் என் குமாரனாக இருப்பான், நான் அவன் தேவனாக இருப்பேன் என்று சொன்னார். உடனே மிகுந்த சந்தோஷத்திலே நான் துள்ளி குதித்தேன். பிற்பாடு அவர் சொன்னார், நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் சொன்னார், கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறோம், அவருடைய சுதந்திரத்தின் நன்மை பலனாய் நீங்கள் கர்த்தராலே பெறுவீர் என்று சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதிலிருந்து கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த மகத்தான காரியங்கள் பெரிதாக இருக்கிறது. இந்த வருடத்திலே என்னுடைய மகனுக்கு திருமணத்தை தேவன் வாய்க்க பண்ணினார்.
அதோடு மட்டுமல்ல நல்ல மருமகளின் தேவன் கட்டளையிட்டார். குடும்பத்தில் இந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பம் உயர்த்தப்படுது வருகிறதே அநேகருடைய கண்கள் காண்கிறதை நாங்கள் அறிகிறோம். என்னோட வாக்குத்தத்துமே அதுதான், உன்னோடு கூட நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், உன்னோடு கூட இருக்க ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பன்னு சொல்லி வாக்குத்தத்து பண்ணியிருக்கார். கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. அதுக்கான கோடானு கூட நன்றி சொல்லி இந்த சாட்சியை முடிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடத்துல எனக்கு வந்து கால் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் இருந்தது. எனக்கு தெரியாது பயங்கரமா ஸ்டமக் பெயின் வரும். ஆனா ஸ்டமக் பெயின் வரும்போதெல்லாம் நைட்டு 2 மணிக்கு தான் விடிய காலையில வரும். அப்ப எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ ஒரு நாள் இல்லை நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லும் போது எனக்கு கால் பிளாடர் ஃபுல்லும் ஸ்டோன்ஸ் இருக்கு, நீங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணலன்னா பேன்க்ரியாட்டிக் கேன்சரா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னா, இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த பிளாடரே ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கு 2 சிசேரியன் பண்ணியிருக்கு, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு போன வருஷம் வாக்குத்தத்தை என்னன்னா, உன்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுவேன்னு இருந்தது. January 24th வந்து நான் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணும்போது பாஸ்டர், நான் கேட்கறதுக்கெல்லாம் பாஸ்டர் மூலமா எனக்கு ரிப்ளை வந்தது. நான் என்ன கேட்டேன்னா, நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி வந்துருச்சு, எனக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு. நான் ஒரு ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போவேன், எனக்கு சரி இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பண்ண மாட்டாங்க, அங்கே டாக்டரே இல்லை நீ திரும்பி போன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எனக்கு பெயின் ஒரு 4 o'clock நார்மல் ஆகிடும், என்னால் மூச்சு விட முடியாது, ஹார்ட் அட்டாக் வந்த ஃபீல் இருக்கும். அப்போது பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நான் கேட்கும்போது பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், லாசரோட கல்லை வந்து அவர் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அப்புறம் தான் கல்லை புரட்டி போட்டாங்க. இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு வந்து எனக்கு தான் சொல்கிறாருன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அப்புறமா ஒரு டைம் நான் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஸ்டோன்ஸ் எல்லாமே கரைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நார்மலாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு நாளும் என்னால் சாப்பிட முடியாது, நான் எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடுவேன், நான் சரியாக சாப்பிடவே மாட்டேன், அது சொல்ல முடியாது, நைட்டில் மட்டும்தான் பெயின் வரும், அதனால நான் தூங்கக்கூட மாட்டேன். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, பிளாடர் ரிமூவ் பண்ணிடணும், கேன்சராக மாறிடும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு ஒரே மாதம்தான் நான் கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு கடவுள் பதில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நான் கேட்டேன், எனக்கு ஏன் இப்போவே அற்புதம் நடக்காதான்னு கேட்டேன். ஆனால் பாஸ்டர் அதுக்கும் பதில் சொன்னார், உடனே நடந்துட்டா உன்னை நான் ஒரு சாட்சியாக நிறுத்த முடியாது, உனக்கு நான் செய்வேன், எப்படி 4 நாள் கழித்து கல்லை புரட்டி போட்டோமோ அதே மாதிரி உனக்கு அற்புதம் நடக்கும்னாங்க. எனக்கு ஒரு 4 நாள் கழித்து தான் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுக்கும்போது என்னோட ஸ்டோன் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு, தேடி பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது, என்னோட பிளாடர் ஃபுல்லாக கிளியராக இருந்தது, ரிப்போர்ட் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னோட வேலை ஸ்தானத்துல கட்டிங் மிஷின் எடுத்து மேலே தலைக்கு மேலே இரும்பு விட்டுட்டு இருந்தேன். மைக் வச்சுமே சத்தம் இல்லையா ஐயா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னோட வேலை ஸ்தலத்துல எனக்கு கட்டிங் மிஷின் எடுத்து தலைக்கு மேலே இரும்பு வெட்டிட்டு இருந்தேன். அது எதிர்பாராத விதமாக என்னோட நெஞ்சு மேலேயே விழுந்துருச்சு, என்னோடய நெஞ்சு மேலேயே விழுந்துருச்சு. அப்போ என்னோடய டிஷர்ட்ஸ் எல்லாம் மாட்டி ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பயந்துட்டாங்க, என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி. அது நிச்சயமாக என்னோடய இருதயத்தை வந்து ஒரு 2 இன்ச்னால் வந்து கட்டாயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு ஸ்க்ராட்சோடு தப்பிச்சு செல்ல கிருபை செஞ்சார். ஆண்டவர் என் கூட இருந்து பாதுகாத்ததுக்காக நன்றி. ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டிலே பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே கடந்து போகும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். குறிப்பாக வியாதி படுக்கையிலும் மரண பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போக சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்தார். தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வித்து வருகிறார். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட எங்களுக்காக ஜெபித்த, எங்களுக்கு உதவி செய்த பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சபை மக்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கர்த்தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஜீவிக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. ஆமென், ஆமென். சுருக்கமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கல்லீரல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்றதுனால 6 months ஒன்ஸ் டாக்டர் எப்பவுமே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்டாக 1.5 இயராக செக் பண்ணாமல் இருந்தோம். இந்த இயர் செக் பண்ண போயிருந்தோம் பாண்டிச்சேரியில். இதே கல்லீரல் பிரச்சனைக்காக அக்கா அண்ணாலாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்டுட்டு ஜெமனை இசப்பா, என்னால் லைஃப் லாங் மாத்திரை எடுக்க முடியாது, எனக்கு இந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்ட்டு எல்லாம் வைரலோடு
பிளட் டெஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. ஹெச்ஓடி சொன்னாரு உங்களுக்கு மாத்திரை எடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு. நான் ஜெபிச்சது போல ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் என் மகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. ஒரு சிரப்பு ஒன்று குடிச்சோன்னு அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த சிரப்பு குடிச்சதுனால வந்துட்டு ஹார்ட் பீட் வந்து 85 இருக்கிறதுல ஒரு 150 வந்துருச்சு. அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நைட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் பீட் கம்மியாகி ஆண்டவர் பெருமாக சுகத்தை கொடுத்துருக்கா. 2 மணி நேரமும் நான் ப்ரேயர்லேயே தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். எப்படியாவது சரி பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரன் பெரிதுமாக எனக்கு நன்மை செய்த தெய்வக்காக நன்றி. அதே போல் இந்த வருடத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் உடல்நிலை அதிகமாக பாதிப்பாக இருந்தது. அதுலேயும் ஆண்டவர் எங்களுக்கு பெரிதுமாக கிருபை தந்தார். அது மாத்தமல்ல ஒரு பைக் ஆக்சிடென்ட்லேருந்து பெரிதுமாக என்னை விடுதலை கொடுத்துருக்கிற தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்த சிறு சாட்சியை முடிக்கலூயா. அவ்வளவுதான் சாட்சி. மற்றவர்கள் பூமியில போய் சாட்சியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கர்த்தரை எழுப்பின நல்ல சாட்சிகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இப்பொழுது நமக்கு தம்பி ராய் நாளை காலையில் சாட்சி சொல்லலாம். ஏன்னா எனக்கு பிரசங்கத்துக்கு நேரம் போதாது. இப்போ நமக்கு புதிய வருட காணிக்கைக்குரிய நேரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம் காணிக்கைகளை செலுத்தலாம். மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. பெரிய பர்வதமே எம் மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம் மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா.
பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்பாலம் உரித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலம் உரித்திடுவாரே. அப்ரகாமின் தேவன் அவர் இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அப்ரகாமின் தேவன் அவர் இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல சாட்சிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதற்கு நீர் சாட்சி ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு நீர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம், சொல்லி முடியாத சகல ஈவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்க பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்தும். சபைக்குள்ளாக மாத்திரமல்ல, தங்களுக்கு தேவன் செய்தவைகளை மற்றவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். நீங்க ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதும் இந்த புது வருடத்தின் முதலாவது காணிக்கைகளை செலுத்தி இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க. கிருபை கூடவே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கே உண்மையாகவே பழைய வருட செய்தி ஒன்று பாஸ்டர் பெல்வின் பிரபு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆனா 5:45 தான் தகவல் வந்தது. இப்படி ஆராதனை, அதுவும் நம்ம வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு, தமிழ்நாட்டில் நம்ம இல்லை போல அப்படின்னு. ஏன்னா நீலகிரிக்கு மாத்திரம் ஒரு சட்டம், அப்படி ஒரு சட்டம் ஒன்று போட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு சகோதரன் நம்முடைய சபையில் இருக்கிறவர் சங்கரன் கோயில் இருக்கிறார், நாங்கள் விடிய காலம் 3 மணி வரைக்கும் ஆராதிக்க போகிறோன்னு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு, நம்ம கனடாவுக்கு கொடுத்துட்டாங்க போல நம்மளை. ஸோ கனடா அட்மினிஸ்ட்ரேட்டர் நமக்கு அனுமதி கொடுக்கலை அப்படின்ட்டு அதையும் மீறி நடத்தினா 50,000 ரூபா ஃபைனா, சரியா? 50,000 ரூபா ஃபைனா, 50,000 ரூபா ஃபைன் நீங்கள் இருக்கிறேன்னு அது எனக்கு இருக்குது, நான் கட்டணும். அப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. அதனால ஆனாலும் இது ஒரு சாட்சி இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா. மேல் அதிகாரிகள், மேலான அதிகாரிகள், அவர்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அது என் மனசில் கொஞ்சம் பட்டுச்சு. இல்லைன்னா நான் இன்னைக்கு 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருப்பேன். பைபிளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் இல்லை, அதனால தான் சரி 6 மணிக்கு சொல்ல ஆரம்பித்து இந்த கூட்டம் வந்து உட்கார்ந்துருச்சு பாருங்கள். ஆமே, உங்ககிட்ட இருக்கிற குறைகளை மாத்திரம் நான் பார்க்க விரும்பலை. உங்ககிட்ட இருக்கிற இப்படி நல்ல சுபாவங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு சல்யூட். ஆமே. எல்லாரும் நீங்களே கை தட்டிங்க, நான் சும்மா ஜோக்குக்கு சொல்லலை, உண்மைதான். 6 மணிக்கு நாங்கள் ஃபோன் பண்ண ஆரம்பித்தோம், சொல்ல ஆரம்பித்தா 7:30 இங்கே வந்து சிலர் உட்கார்ந்துக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நல்ல சுபாவங்கள், குணங்கள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமே. அதனால் நீங்கள் வந்ததினால இப்போ சீக்கிரமாக 10:45 முடிக்கணும். ஆ, அதனால் சீக்கிரமாக நம்ம என்ன செய்யலாம், முடித்து விடலாம். ஒரு சின்ன செய்தி தான் கொடுப்பேன்.
இதே செய்தியை அதுக்காக வேண்டி இதைத்தான் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போறாரு அப்படின்ட்டு தூங்கிடப்படாது. அமேன், ஹல்லேலூயா. அதனால இப்ப அப்படி லேசா ஒரு சின்ன செய்தி கொடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் மீண்டும் ஆக இதை உங்களோடு பேச விரும்புகிறேன். இப்படி குறிப்பிட்ட குறுகிய நேரத்துக்குள்ள ஒரு பழைய புதுவருட ஆராதனை. இன்றைக்குத்தான் ஆராதனைக்கு முதன் முதலாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். வேற எதுக்கும் இல்லைங்க, உங்களை கைதட்டி வரவேற்க. அந்த பாருங்க அங்க வந்திருக்கிறாங்க பின்னால. நாம் கரம் தட்டி அவர்களை வரவேற்கும். ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. பின்னால வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் வெட்டிங் அனிவர்சரி எல்லாம் நம்ம நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பார்த்து கொள்ளலாம். நம்ம வந்த இவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு ஆராதிக்க வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை அனுக்கிரகித்து பலப்படுத்தி கிருபையினாலும் நன்மையினாலும் நிறைத்து அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். உங்கள் கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நமக்கு குறுகிய நேரமாக இருக்கிறதுனால ஒருவேளை கம்யூனியனை கூட ஞாயிற்றுக்கிழமை மாற்றிடுவேன். எல்லாரும் வந்துடுவீங்கல்ல? ஆமாம், அதனால் அப்படி கூட மாற்றுவதற்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. மணி 10 ஆக போகுது. சோதரம், இதுவரைக்கும் கேலண்டர் வாங்காதவங்க அப்படி எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். யாருமே இல்லையா? இந்த பாருங்க பின்னால் இருக்காங்க. அந்த ரெண்டு அம்மா அம்மா இருக்க கொடுங்க. இந்த இங்கே ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கும் கொடுங்க. இங்கே இங்கே கொடுத்துருமத. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு வழக்கம் போல நடைபெறும். நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். இன்றைக்கு நடந்ததுனால் அது இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல நடைபெறும். காலையில் 6 மணி. 6 மணி என்பதை இந்த ஒரு மாதத்துக்கு மாத்திரம் 6:30 என்று வைக்க விரும்புகிறேன். ரொம்ப இருட்டாக இருக்கு. 6:30, அடுத்தது 8:11, 3 ஆராதனைகள். ஆகையினால இந்த ஆராதனைகளிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 6:30 உண்டு. 6:30, 8:00 அண்ட் 11:00 கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 6:30 கலந்து கொள்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். 1.5 மணி நேரம் தான், மற்றவர்களுக்கெல்லாம் 2 மணி நேரம். சரி, உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் எனக்கு என்னோடு கூட என் மேலே பாராட்டின உங்களுடைய எல்லா அன்புக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். நீங்கள் தொடர்ந்து ஊழியத்தில் எனக்காக ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு சில தரிசனங்களையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. புதிய ஆத்துமாக்களை நிறைய தரப்போகிறாரு. ஆமே. கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி மாதிரி நிறைய ஒரு தரிசனத்தை பார்த்தேன். சின்ன சின்ன பூச்சிகளாக நிறைய வந்து சேர்ந்து கொசுன்னு நினைக்கப்படாது. அதை நான் பார்த்த உடனேயே என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். இப்பையும் அதை நினச்ச உடனே என் உள்ளத்தில் ஒரு அப்படி நான் ஒரு ஒரு தரிசனத்தை நான் பார்க்கல. அதை நினைக்கிற நேரம்லாம் ஒரு சந்தோஷம்.
ஸோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் 2022 ஆமேன். ஏனாக்கின் புத்திரர்களுக்கு மத்தியிலே ராட்சதர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நிறைய ஆத்துமாக்களை தருவார். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் காரியங்களை செய்வார், நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. அதை நாம் எல்லாரும் பார்ப்போம், சுற்றி இருக்கிறவர்களும் அதை பார்ப்பார்கள். நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்குல்ல, எல்லாம் நான் செஞ்சது அப்படின்னு நான் சொல்லலை. இதற்கு நன்றி பெற வேண்டியவர் சகோதரன் கேட்டி டேனியல். நன்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவர் நம்முடைய சகோதரர். எப்பயுமே சபைக்கு மேலே அவரை கேட்டு செய்வார். பாஸ்டர், இந்த வருஷம் நான் டெக்கரேட் பண்ணிடுறேன்னு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் 2022 மென்மேலும் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்காகவும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல விசுவாசிகள் நீங்கள் எல்லாரும், உங்கள் மேலே இருக்கிற ஒரே ஒரு வருத்தம், உபவாச ஜபத்தில் கலந்துக்காமல் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்றீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்பவே நல்லவங்க. ஆனாலும் சில மாற்றங்கள்லாம் வந்துருந்துச்சு. இந்த 3 ஜப கூட்டத்தில் வராதவங்கெல்லாம் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சந்திரன்லாம் வந்தார், அவன். அப்புறம் சூரியன் வந்துச்சு. இனி நட்சத்திரங்கள் எல்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமேன். இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் இனி தொடர்ந்து வருவார். அப்படித்தான்றத பாருங்கள். புது வருஷம்னா அவர் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம். அமேன். அதே போல் நீங்கள் எல்லோரும் ஜபக்கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய தனி ஜபம், சபையில் இதே போல் சகோதரர்கள் கூடி ஜபிக்கிற ஜபம், உபவாச ஜபம், இவைகள் எல்லாம் தேவை. இவைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாருங்கள், ஒரு 5 கூட வீணான வார்த்தைகள் எதுவும் கிடையாது. ஜபிக்கிறோம், உடனே புறப்பட்டு போகிறோம். அமேன். நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வாங்க, இந்த அன்பு சகோதரர்களே வாங்க. அப்புறம் ஜான் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க. ரேஷேகர், அப்புறம் ஜான், 3 தான் ஏன் இருக்கு, அப்படியே கொடுங்க பார்ப்போம். அப்படியே வச்சிருங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நல்ல தகப்பனே, இது சாங்கியம் அல்ல, இது ஒரு சடங்காச்சாரமும் அல்ல. உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற வாக்குத்தத்தம், நீங்கள் கொடுக்குற வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தங்கள் கரங்களிலே வைத்து கிளைம் பண்ணணும். உங்ககிட்ட நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் இதை நிறைவேற்றும் என்று கேட்கணும். அதை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும், சாட்சிகளாய் நிறுத்தணும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே கொடுங்க பாப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பனிரெண்டு வயசுக்கு மேலத்தான் இதை எடுக்கணும், அதை சொல்ல மறந்து விட்டேன். 12 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் நீங்கள் இதை எடுக்கலாம். எல்லாரும் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் அல்ல. என்னை ஒரு பாடல் பாட சொன்னார்கள், பாடுவதற்கு நேரம் இல்லை. எப்பொழுதுமே பிரசங்கித்தே பழகிட்டனா, அதனால் வழக்கமாய் கேட்குற பாடல்
அமேன். ஏ வாங்க ஐயா, ஒட்டுக்காரங்களா வாங்க, வாங்க ஐயா, வாங்க ஐயா, சீக்கிரம். அமேன். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அமேன். சொன்னாங்க நேரம் நமக்கு கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்ம இந்த சகோதரர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீபோர்டுக்கு போடுறதுக்கு ஒரு சகோதரனை தேடினேன், ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மூணு பேரை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நாளை காலையில் ஒருத்தர் வருகிறார். ஆமே. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா. ஆமே. துதித்து பாடு, களித்து பாடு. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. 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 வானங்களை விரித்தவரை துதியுங்கள். பூமியை படைத்தவரை துதியுங்கள். சூரியனை நித்தியவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, தேர்ந்து பாடு. அல்லேலூயா. ஆமே. பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள். கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா. ஆமே. துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா. ஆமே. கரங்களே. அல்லேலூயா. 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 நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வரத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது.
மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா சேர்ந்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் துதித்து பாடு ஹல்லேலூயா களித்து பாடு Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் புதுவருட வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை புதுவருடத்தில் சகலவிதமான நன்மைகளோடும் கிருபைகளோடும் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. ஆமென். வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு நேரமில்லை. உபவாச நாட்களில் கர்த்தர் புது வருஷம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட வசனத்தை கொண்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். வந்தவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் ஆண்டவர் வரப்போகிற புது வருஷம் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் தெளிவாக ஆண்டவர் சொன்னார். புது வருஷம் நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. சகரியா 9:12 புது வருட செய்தியாக உங்களோடு பேச விரும்புகிறேன். சுருக்கமாய் ஒரு அரை மணி நேரம் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே அதை தருவேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, புது வருஷ வாக்கு தத்தம் நீங்க என்ன என்னோடு பேச விரும்புறீங்களோ பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சபைக்கு தேவன் தந்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எங்க கூட பேசணும். ஆண்டவரே அவளோடு காத்திருக்கிறோம். வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் எங்களுக்கு தரப்போகிற நன்மைகளை எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மகா இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபையான உங்கள் அற்புத முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் நீர் கொடுத்த அனுகிரகத்துக்காக, தயவுக்காக, கிருபைக்காக உங்களை நன்றியோடு கூட துதித்து உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை புகழுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்கி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கூட அடிமை என்னை உங்கள் சமூகத்தில் முற்றிலும் தாழ்த்தி என்னோடும் நீங்கள் பேசணும்னு பரிசுத்த ஆவியானவரே நானும் கெஞ்சி நிற்கிறேன். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவர்கள் கேட்டபடியே கர்த்தர் நீங்கள் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் நீங்கள் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் அனுகிரகமும் உங்கள் தயவும் உங்கள் கிருபையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். உங்கள் பிள்ளைகளோடு இடைப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர்
சகரியா 9வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இதில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மடங்கு பணம் போட்டு அது அப்படியே டபுளாக கிடைக்குதுன்னு வைங்களேன், நிறைய பேர் இப்படி போய் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் 10 லட்சம் போட்டிங்கன்னா 3 மாதத்தில் 20 லட்சம் இல்லையா? சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்தை கொண்டு போய் இவனும் அப்படியே கனவு கண்டு 10 லட்சத்தை போட்டால் 3 மாதத்தில் 20 லட்சம். அந்த 20 லட்சத்தையும் இதே கம்பெனியில் போட்டால் அப்புறம் 40 லட்சம். அப்பாடா, இந்த வருஷ கடைசிக்குள்ள 1 கோடி. எவ்வளோங்க? 1 கோடி, ஒரே வருஷத்தில் 1 கோடி. எப்பா எப்படிங்க கிடைக்குது போகுது? இது எல்லாம் 2-2 கிடைக்க போகுதான். அத்தனையும் பொய்யன். நம்ம ஆண்டவர் சொல்கிறது மட்டும்தான் உண்மை. ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்லை, ஆண்டவர் வேதத்தில் பலரை ஆண்டவர் அதற்கு உதாரணமாய் வைத்திருக்கிறார். நான் இரட்டிப்பாக 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 இவர்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 2022 என்னிடத்தில் இருந்து நீ தைரியமாக எதிர்பார்க்க முடியுங்கிறார். ஆமே, என்னிடத்தில் இருந்து நீ தைரியமாக எதிர்பார்க்க முடியும். எதை? இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு என்ன செய்ய போறேன், தரப்போறேங்கிறாரு ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அதை நம்ம பார்க்கணும். இதே 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனாமதைய மாதிரி நினைச்சுக்கிட்டு நினைச்சவங்கெல்லாம் தனக்கு சொந்தமாக தூக்கிட்டு போயிடுறாங்க. இது எனக்கு. ஆமாம், இன்றைக்கி கூட பாருங்களேன், நல்ல வாக்குத்தத்தமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கா? கிடச்சதில் ஏதாவது சோரம்போன வாக்குத்தத்தம், ஏதாவது ஒரு தரமில்லாத வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? இந்த வாக்குத்தத்தம் மட்டும் உங்கள் கையில் கிடச்சிருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிற இந்த வாக்குத்தத்தம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிடுச்சுன்னு வைங்க, உங்கள் லெவலே மாறும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. சுற்றி உட்கிற கண்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க எல்லாரும் ஏன் கூட தானே, இவன் ஏன் கூட தானே இருந்தான், நம்மை போல தானே இருந்தான், இவன் எப்படி இந்த நிலைமைக்கு வந்து விட்டான், ஆமென் என்று சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னை போல சமமாய் பார்க்க மாட்டார்கள், உன்னை வித்தியாசமாக உயரமாக பார்ப்பாங்க. ஆமென். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் பொதுவானதல்ல, எல்லாருக்கும் உரியதல்ல. கையில் வேதம் வச்சிருந்த உடனே இந்த வாக்குத்தத்தம் எனக்குந்தான் சொந்தம்னு சொல்லிட்டு உடனே சிவப்பு மயில என்ன செய்யக்கூடாது, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கக்கூடாது. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்னு. பொதுவாக இது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. இந்த 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நல்லா கவனிக்கணும், இதுதான் சிறை. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவைகளை, உன்னுடையவர்களை, ஆமீன், உன் குடும்பத்தை, உன்னை சார்ந்தவர்களை, நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நான் உன்னுடைய உங்கூட நான் செஞ்சுக்கிட்டேன்ல உடன்படிக்கை, அந்த இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இது இயேசுவின் இரத்தம். ஆமென், ஹல்லேலூயா.
ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்கூட நான் செஞ்சிட்டேன்ல உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் இரத்தமாகிய என்னுடைய இரத்தத்தினாலே நான் என்ன செய்வேன், விடுதலை பண்ணுவேன். அப்படியானா இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உரியது? யாருக்கு உரியது அப்படி என்றால், இந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையின் இரத்தமாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு சொந்தமானது. ஆமென். என்றோ ஒரு நாள் நான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்ட அனுபவம். என்றோ ஒரு நாள் அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் கழுவப்பட்டிருக்கலாம், ஆனால் பெற்றுக்கொண்ட அனுபவம் இன்றைக்கு இருக்கணும். என்றோ ஒரு நாள் நான் கழுவப்பட்டது உண்மை. என்றைக்கு நான் கழுவப்பட்டேனோ அன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன். என்றோ நான் கழுவப்பட்டேனோ அன்றைக்கே நான் இரட்சிக்கப்பட்டவனாக மாறிவிட்டேன். ஆனால் அந்த அனுபவம் இன்றைக்கும் என்னிடத்திலே இருந்து, ஆமென், நான் அவருடைய பிள்ளையாய் நான் இருப்பேனே. ஆனால் அவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையிலே நான் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம் அல்ல, நிச்சயம். ஆமென். எதற்கெல்லாம் விசுவாசம் வேணுமோ அதுக்கு தான் விசுவாசம். நம்ம உள்ளத்துக்குள்ளேயே ஒரு நிச்சயம் வேணும். ஆமென். 12 வருஷத்துக்கு முன்பு நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். ஆமென். அன்றைக்கு நான் இரட்சிப்பை பெற்றேன். அந்த இரட்சிப்பை இன்றைக்கு வரைக்கும் நான் காத்து வருகிறேன். இன்றைக்கும் அந்த இரட்சிப்பு என்னோடு கூட இருக்கிறது. இந்த நிச்சயம் யாருக்கெல்லாம் உண்டோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை என்றைக்கோ அல்ல. உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது என்றைக்கோ தருவாரு என்றைக்கே என்று தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு தாங்கிறாரு. ஆமேன். அது இன்றைக்கே ஆரம்பம் ஆகிறது. இரட்டிப்பான நன்மையின் ஆரம்பம் என்றைக்கு என்றால் அது இன்றைக்கே ஆரம்பம் ஆகிறது. ஹல்லேலூயா. ஆமேன். 2022 இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்திலையும் நாம் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. ஊழியத்திலையும் நாம் இருக்கிறது போலவே இருக்கக்கூடாது. எல்லாமே இரட்டிப்பாய் தருவேன், இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஆமென். இது யாருடைய வாக்கு தத்தம்? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். ஆண்டவர் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன். ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை எங்கெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில ஏதாவது ஒரே ஒரு கண்டிஷன் இல்லாமல், சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னா 16 வாக்குத்தத்தங்கள் இருக்கு. எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கு? 16 வாக்குத்தத்தங்கள் இருக்கு. எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை தான் அதோடைய அஸ்திவாரம். அதுக்கு மேலே தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஆமே. நமக்கு அஸ்திவாரம் எப்பயுமே மறைஞ்சு போயிடும், அப்படித்தானுங்க? வாக்குத்தம் மட்டும்தான், அருமையான வாக்குத்தம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படிங்க? சூப்பர் வாக்குத்தம், அப்பாடா அப்படின்னு. ஆனால் அதை சொல்லிக்கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வருஷமே முடிஞ்சு போயிடும், ஒன்றும் நடக்காது. உடனே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது சும்மா சடங்காச்சாரங்க, இது சும்மா சாங்கியங்க, வருஷம் வருஷம் இப்படி ஒன்று கொடுப்பாங்க, யாருக்கிட்டையாவது நடந்திருக்கான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்காமல் இல்லை. யாரெல்லாம் அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேதத்திலே உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் சொந்தமானது. ஹல்லேலூயா. அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு சொந்தமானது. ஆமென். அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தின் அந்த உடன்படிக்கையில் எத்தனை பேர்லாம் நிலைச்சிருக்கிறீங்களோ நீங்கள் இப்போ உரிமை கொண்டாடுங்க. இந்த வாக்குத்தத்தம் வேறு யாருக்குமே கிடையாது, இது எனக்கு சொந்தமானது. இது யாருக்கு சொந்தமானது? எனக்கு சொந்தமான வாக்குத்தத்தம். இதில் ஆண்டவர் போட்ட கண்டிஷன் என்ன?
ஆண்டவர் போட்டுக்கிற கண்டிஷன் என்ன தெரியுமா? சிறையிருப்பில் இருக்கிற நீ என்ன நம்பு. அல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிற நீ என்ன என்ன செய்யணும்? நம்பணும். ஏன் இந்த சிறையிருப்பு வந்தது சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் இந்த சகரியாவுக்கு முன்பாக ஆகாய் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பினார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வயசான தீர்க்கதரிசி யாரு? ஆமா. அவர் பார்த்தீங்கன்னா வந்து கூவி கூவி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். கூவி கூவி சொன்னார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட பேசின போது அந்த ஜனங்களுக்கு செவி கொடுக்க மனமில்லை. செவி கொடுக்க மனமில்லை. இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இப்போ எங்கே அனுப்பிட்டாரு? சிறையிருப்புக்குள்ள அனுப்பிட்டாரு. ஆமென். எப்பொழுது சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருது? சிறையிருப்பு என்றால் என்ன? இப்போ திருடினவங்க, தேச துரோகிகள், இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்றம் செயல்கள் எல்லாம் செய்தவர்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் என்ன செய்கிறாங்க? அது அவர்களுக்கு சிறையிருப்பு. அது அவர்களுக்கு சிறையிருப்பு. இந்த பூலோகத்தில் இருந்த நேரம் பாருங்களேன், அவங்க எவ்வளவு சுதந்திரமாக செயல்பட்டார்கள், எத்தனை சுதந்திரமாய் செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சிறையிருப்புக்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் நினைத்ததை செய்ய முடியலை. உள்ளே இருந்துக்கிட்டும் சிறையிருப்புக்குள்ளே இருந்து கொண்டு எத்தனையோ காரியங்களை சிந்திக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எங்கேயும் போக முடியலை, விடுதலையோடு போக முடியலை, எந்த ஒரு காரியத்தையும் விடுதலையோடு பேச முடியலை, எந்த ஒரு காரியத்தையும் விடுதலையோடு கூட செய்ய முடியலை. இதுக்கு பேர் என்ன? சிறையிருப்பு. ஆவிக்குரிய சிறையிருப்பு என்றால் என்ன சொல்லுங்க? எல்லாரும் வரையும் நானும் தான் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறேன், என் வீட்டில் முடியலை. ஏன்? என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று என் பையன் ரசிக்கப்படாமல் இருக்கான், இன்னொரு வீட்டில் பையன் அப்பாவும் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. புரியுதா? ஆமாம். எப்படிங்க சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியுது? ஒரு சிரிப்புக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லை, சிரிக்கக்கூட முடியலை. இது ஒரு சிறையிருப்பு. இது ஒரு சிறையிருப்பு. சரீரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருக்கு வியாதிகள், அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடணும் ஆடணும். எப்படி 22 வயசில் 25 வயசில் நல்லா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து கொண்டு இருந்தார்களோ, இன்றைக்கும் அவர்களுக்கு அதே போல் அப்படி கலர்ஃபுல்லாக பறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, முடியலை. ஏன் முடியலை? வியாதி. புரியுதாங்க? அப்போ அவங்க நினச்ச மாதிரி அவர்களால் வேகமாக போக முடியலை, நினச்ச இடத்துக்கு போக முடியலை, அவர்களுக்கு வியாதி. அப்போ வியாதி என்பது என்ன? ஒரு சிறையிருப்பு. சிலருக்கு பணத்தை ரொம்ப லேவிஷாக நல்லா தாராளமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், தாராளமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தரித்திரம் பின்னால் துரத்திக்கிட்டே வரும். நினச்ச மாதிரி செலவு பண்ண முடியலை. போன வருஷமே திட்டம் போட்டோம், புது வருஷத்துக்கு நல்ல ஒரு சுடிதார் வாங்கணும். ஆமென். புது வருஷத்துக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும், நல்ல ஒரு சாரி வாங்கணும், நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கணும், இன்னும் என்னென்னமோ நினச்சோம். ஆனால் நினச்சது செய்ய முடியுதான்னு கேட்டிங்கன்னா முடியலை. முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் ஒரு சிறையிருப்பு. பொருளாதாரத்தில் ஒரு சிறையிருப்பு. சரியா? அப்போ நம்ம விடுதலையோடு கூட செயல்பட முடியாதபடிக்கு, நினைத்தது போல நாம் செயல்படக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் என்ன? அதுதான் சிறையிருப்பு. அதுதான் என்னங்க? சிறையிருப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறையிருப்பு எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கணும்னு நான் விரும்பலை. புரியுதா? ஆனா இந்த சிறையிருப்புக்குள்ள வந்ததற்கு காரணம், எத்தனையோ முறை நான் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உன்னோடு கூட நான் பேசினேன், ஆகாய் தீர்க்கதரிசிக்கு செவி கொடாத இஸ்ரவேலர்கள் போல நீங்களும் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான் இப்படிப்பட்ட சிறையிருப்பை உங்கள் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமென்.
ஆனா என்றைக்குமே நம்ம சிறையிருப்பில் இருப்பது கர்த்தருடைய விருப்பமும் அல்ல சித்தமும் இல்ல. விடுவிக்க இந்த 2022 வருஷத்துல விரும்புகிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய இப்படிப்பட்ட சிறையிருப்பின் நிலைமையில உன் நம்பிக்கை ஏன் பக்கமா திரும்பட்டுங்கிறாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு அரண் என்று சொல்லும் போது அது தேவனை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது. அப்படியானால் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம் நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நாம் சீர்திருந்தும்படிக்கு எவர் ஒருவர் நமக்கு விரோதமாய் அமேன் ஒரு சிறையிருப்பை அனுமதித்தாரோ அவர் மேல இப்ப நம்பிக்கை வைக்கணும். அவர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்ப அப்படி நம்பிக்கை வச்சோன்னு வைங்க, ஆண்டவர் சொல்றாரு எதுல சிறையிருப்பான், எந்த சூழ்நிலையில சிறையிருப்பான் சொல்லுங்க. சிறையிருப்புல எந்த சூழ்நிலையில நம்ம நம்பிக்கை வைக்கணுமா? சிறையிருப்பு இருக்கும் போது, சிறையிருப்புல இருக்கிற நம்ம இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்க நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைத்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் சிறையிருப்பு மாறும், உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உன்னை நோக்கி கடந்து வரும். ஆமென். கண்டிஷன் என்ன? சிறையிருப்பு போன பிறகு கர்த்தர் பேரில் நம்பிக்கை இல்லை, சிறையிருப்பு மாறவே கர்த்தர் பேரில் நம்பிக்கை தான். ஆமென். இந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் மாற்றுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் ஆண்டவர் அநேகரை மாற்றியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதம். சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்கள் கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை, சிறையிருப்பில் இருக்கும் போது அவர்கள் கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. வேதத்திலே வாசியுங்கள் யோபுவின் சரித்திரம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்ப அவனுக்கு என்ன இருந்துச்சு? சிறையிருப்பு. அவனுக்கு என்ன இருந்துச்சு? சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அந்த சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். மாற்றினதற்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? யோபுவின் சரித்திரம் 13:13. இதே வசனத்தை வாசிங்க, 42:10 திரும்ப வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு டபுள் போர்ஷன், ஹல்லேலூயா, ரெண்டு மடங்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுல ஒன்னு கூட பாருங்க தவறவே இல்லை. நீங்க 1:3 வாசிங்களே, யோபு 1:3. 7000 ஆடுகளும் அவனுக்கு 7000 ஆடுகளும். இப்ப இருங்க வரேன். 7000 ஆடுகளா? அடுத்த கையில நீங்க இன்னொன்னையும் புரட்டி வச்சுக்கீங்க. 42:12 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்து 14000 ஆடுகளும். 1 எத்தனை? இங்கே எத்தனை? 14000. கர்த்தர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கிறவரா? வாசிங்க. 3000 ஒட்டகம். இங்க 6000 ஒட்டகங்களும் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கிறவரா? இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 500 ஏர் மாடா 1000 ஏர்களும் ரெண்டு மடங்கா? சொல்லுங்க. 500 கழுதைகளா 1000 கழுதைகள் 1000 கழுதையா அவனுக்கு உண்டாயின. எல்லாம் பார்த்தீங்களா? டபுள் 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 டபுள். ஆண்டவர் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா கொடுக்கலையா? காரணம் என்ன? 13:15. அவர் போட்டாலும் என்ன சொல்றாருங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும். இப்ப போராட்டத்தின் சிறையிருப்பின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். போராட்டத்தின் சிறையிருப்பின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஆமென். சிறையிருப்பில் நம்பிக்கை, சிறையிருப்பின் மத்தியிலே அவன் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்தான். கர்த்தர் அவனை எல்லா இடங்களிலும் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆமென். எல்லா இடங்களிலும் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். ரகசியம் என்ன? சிறையிருப்பின் மத்தியில் எல்லாரும் சொல்கிறாங்க, காதில் கேட்குறான், இருக்கிறத பார்த்தா ரொம்ப நாள் பிழைக்க மாட்டான், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரை பார்த்து? ஆ ஆமாம், பிழைக்க மாட்டான், வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க காதில் கேட்குறான். என் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், அவர் என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் பேரில் தான். ஆமென். ஆண்டவர் பார்த்தாரு, சிறையிருப்பில் அவன் நம்பிக்கை ஏமேலனா இவனுக்கு ரெண்டு மடங்கும் தவறாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆமேன், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எந்த நம்பிக்கையை கொடுத்தார்? இரட்டிப்பான நம்பிக்கையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ரெண்டாவது, சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17. தானியேல் 3:17 வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்னை எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். போதும். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கினி அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு இந்த சட்டம் நன்றாகவே தெரியும் இல்லையா? பாபிலோன் தேசத்துக்கு எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகிறார்கள் அடிமைகளாக, ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்ய, ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்ய நிறைய வாலிபர்களை. அதில் பார்த்தீங்கன்னா கிருபை பெற்ற ஒரு மனுஷன் தானியேல். 2:48 நாம் பார்ப்போமே. ஆனால் ராஜா ஒரு தரிசனம் காண்கிறான், ஒரு சொப்பனம் காண்கிறான், அந்த சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. யாரு? தானியேல். அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இதுக்கு முத பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜாவின் அரண்மனையில் ஏகப்பட்ட பேர், ஜோசியம் சொல்கிறவங்க, குறி சொல்லுகிறவர்கள், இதே போல காரியங்களுக்கு அர்த்தம் சொல்கிறவங்க நிறைய பேர் வச்சுருந்தான். இப்போ ராஜா கண்ட சொப்பனத்துக்கு ஒருத்தராலையும் அர்த்தம் சொல்ல முடியலை. தானியேல் தான் அதற்கு அருமையான ஒரு அர்த்தம் சொன்னார். சும்மா எடுத்து விடலை. ஆமென். சரியான அர்த்தத்தை சொன்னார். உடனே ராஜா என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அவரை 48:1 பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, தானியேலை பெரியவனாக்கினார். யாரை பெரியவனாக்கினார்? அடிமையை பெரியவனாக்கினார். அடிமையை பெரியவனாக்கினார். பெரியவனான பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரியவனா சும்மா சாதாரணமானதில்லை. தானியேல் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பாரு. ஆமேன். தானியேல் என்ன சொன்னாலும் ராஜா என்ன செய்வார்? அப்படியே கேட்பார். இப்போ தானியேல் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன காரியத்தை சொன்னார் தெரியுமா? இந்த சாதராக்கு மேஷா காபேத்னேகோ இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள நம்ம தேசத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாலிபர்களையும் ராஜா என்ன செஞ்சிட்டார்? இப்போ தேசத்தில் 3:1 அது நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2:1 கடைசி வசனம், தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். சரிங்க, அடிமை. அவரு தேவன் தனக்கு தந்த கிருபையினாலே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவர் மேலே போயிட்டாரு. மேலே போனவர்னா சாதாரணமா இல்லைங்க, அவன் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பான். ஆமே. உண்மையை சொல்றேன், பாபிலோன் ராஜ்யம் அந்நிய ராஜ்யமாக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். காரணம்,
அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய ஆலோசனையை கேட்கிற ராஜா. ஆமே, உண்மையாகவே அது நல்லா தான் இருந்திருக்கும், அருமையா இருந்திருக்கும் அந்த ஆட்சி இல்லையா. அந்த ராஜாவை பாருங்களேன், அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, பெரிய பாபிலோன் பட்டணத்தை அவர் கட்டி எழுப்பிட்டாரு. என்ன அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு அகம்பாவம், நான் கட்டின முடிஞ்சு போச்சு கதை. ஒரு 6 மாசம் போய் புள்ள மேஞ்சிட்டு வான ஆண்டவர் அனுப்பிட்டாரு. எப்படி? ஆமா, 6 மாசம் போய் புள்ள மேஞ்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டாரு. இவனும் போய் புள்ள மேஞ்சான் இல்லையா, புள்ள மேஞ்சான், பணியில நனைஞ்சான், நகமெல்லாம் மிருகங்களுக்குரிய நகம் போலவே வளர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவனுக்கு ஒரு விடுதலைய ஆண்டவர் தந்தார். அந்த அளவுக்கு இவன் என்ன சொன்னாலும் ராஜா காது கேட்பாரு, போட்டு கேட்பாரு. ஆமென். சொன்னா, நல்ல ஆலோசனை சொன்னா கேட்கிறவங்களா இருந்தாரு. யாரு? பாபிலோன் ராஜா. அப்ப 3 வாலிபர்களும் என்ன செஞ்சாரா, தேசத்துல தேசத்தை விசாரிக்கிற, மாகாணங்களை விசாரிக்கிற முக்கிய பொறுப்புல கொண்டு போய் என்ன செஞ்சாரு, வைத்தார். இப்ப அந்த 3 வாலிபர்களும் நல்லா ஆண்டவருக்குள்ள நல்லா தான் இருக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. ராஜா என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி எல்லாரும் என்ன செய்யணும், இந்த பொற்சிலையை வணங்கணும்னார். இந்த 3 வாலிபர்களும் நான் ஏற்கனவே சொன்னேன், அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தார்கள். நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். என்ன கற்றிருக்கிறோம்? என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இது எங்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை. ஆகையினால் எக்காரணத்தை கொண்டும் இந்த வசனத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம், மீறி நடக்க மாட்டோம்னு சொல்லி வைராக்கியமாய் அறிந்த சத்தியத்தில நிலைத்திருந்தான். யாரு? இந்த 3 வாலிபர்களும். இவ 3 வாலிபர்களையும் பாத்தீங்கன்னா எடுத்து நெருப்புல போட்டான். நான் சுருக்கமா சொல்றேன், எடுத்து நெருப்புல போட்டான், அது 7 மடங்கு. இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எல்லாருக்கும் 1 மடங்குன்னா கர்த்தருடைய வசனத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரமோ அவர்களை காட்டிலும் 7 மடங்கு. இதைத்தான் சங்கீதம் 34:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். என்னவே முடியாது, என்னவே முடியாது, அடுத்தவனுக்கெல்லாம் எண்ணீரலாம் இத்தனை தானு, ஆனா நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் இத்தனை தான, என்னவே முடியாது, அத்தனை துன்பங்கள் உண்டு. ஆமென். எல்லாருக்கும் 1 மடங்கு, இந்த 3 வாலிபர்களுக்காகவே 7 மடங்கு. ஆனா சங்கீதம் 34:19 சொல்கிறது, இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. வசனத்துல நின்னு பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. வசனத்துல நீங்க வைராக்கியமா இருங்க. இனி அடுத்தது வரப்போறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன். இதே லெவல்ல இருக்க மாட்டீங்க, அடுத்த லெவலுக்கு போக போறீங்க. ஆமேன். அவர் ரொம்ப வைராக்கியமா இந்த 3 வாலிபர்களும் இருந்தார்கள். 3 வாலிபர்களும் இருந்தார்கள். ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா 4வதா ஒருவர். ஆமேன். இந்த 3 வாலிபர்களுக்கும் தெரியாது 4வதா ஒருத்தர் பக்கத்திலேயே வந்துட்டாருன்னு. ஆமேன். ஆனா வெளியில இருந்து பாக்குறவனுக்கு எல்லாம் தெரியுது. ஹல்லேலூயா. உங்க மேன்மைய உங்களுக்கே தெரியாதுங்க. ஆமேன். உங்க மேன்மை உங்களுக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவன் எல்லாம் பார்க்க போறான். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், இதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவன் பார்க்க தான் போறான். எதை பார்க்க போறான்? உங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போறத பார்க்க தான் போறான். ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அங்க 4வது நபராக ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவர் வந்து பார்த்த உடனே இவங்க 3 பேருக்கும் ஒண்ணுமே ஆகல. ஆமேன். ஒன்றும் ஆகல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3:30 இந்த 3 வாலிபர்களுக்கும் கர்த்தர் அடுத்த ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. இதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 3:30 வாங்க வாசிங்க.
ராஜா சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். இப்ப ஏற்கனவே மாகாணங்களை விசாரிக்கிறவன் தான். இப்ப பாத்தீங்கன்னா அத காட்டுல அடுத்த லெவல். ஆமென். ஒன்னு கேட்டு வாங்கினது, ஒன்னு ராஜா தானாகவே கொடுத்தது. இப்ப எத்தனை மடங்கு, எத்தனை மடங்கு? ரெண்டு மடங்கு, ரெண்டு மடங்கு. எந்த சூழ்நிலையில தெரியுமா? நெருப்பு அங்க போட்டுட்டு காமிச்சிட்டு சொல்றான், இப்ப தூக்கி போட போறேன், உங்கள் தேவன் உங்களை தப்பிச்சுட்டு வரா, என் கைக்கு உங்க தேவனால தப்பி வைக்க முடியுமா? அப்பொழுதுதான் சொல்றான், ஆமென். சிறையிருப்பின் மத்தியில அவன் சொன்ன வார்த்தை, எங்கள் தேவன் என்னை தப்புவிப்பார், எங்கள் தேவன் என்னை தப்புவிப்பார், எங்கள் தேவன் என்ன செய்வார், என்னை தப்புவிப்பார். ஆண்டவர் டபுள் ப்ரமோஷன் ஆமென் அவனுக்கு கொடுத்தார். எத்தனை ப்ரமோஷன்? டபுள் ப்ரமோஷன். மூணாவது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்னு ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சாலமோனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றிவிட்டார். சரியா? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி எப்படிங்க, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள், விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். இவன் என்ன கேட்டான்? மூணாவது அதிகாரம் பனிரெண்டு உன் வார்த்தைகளின்படி. அவன் இவன் என்ன கேட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கேன், காலத்துக்கு முன்னே ராஜாவாயிட்டேன், இந்த ஜனங்களை வழி நடத்த எனக்கு ஞானம் வேணும். இத மட்டும்தான் கேட்டான், இத மட்டும்தான் கேட்டான். கத்தர் அவனுக்கு என்னத்தையும் சேர்த்து கொடுத்தாருன்னு பைபிள்ல போட்டுக்கு தெரியுமா? உணர்வு உள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். கேட்காததையும் கொடுத்தாரா? கேட்டது எத? ஒன்ன கேட்டாரா, ரெண்டு கொடுத்தாரா? ஒன்னு கேட்டாரா, ரெண்டு கொடுத்தாரா? அட சொல்லுங்க, ஒன்னு கேட்டானா, ரெண்டு கொடுத்தாரா? ஆமென். அடுத்தே சொல்றாரு, டேய் கேளாத, உனக்கு நீ சின்ன குழந்தைங்கிறது நல்லாவே தெரியுது, நீ ராஜா, ஐஸ்வர்யம் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தாரேண்டாங்கிறாரு. என்னத்தை தரேன்? ஆமென். உணர்வுள்ள இருதயம், ஐஸ்வர்யம், இதை நான் உனக்கு தந்தேன். மகிமை, இதை நான் உனக்கு தந்தேன். கேட்டது ஒன்று, கொடுத்தது மூணு. ஆமென். எப்ப ஆண்டவர் இப்படி இரட்டிப்பாய் நமக்கு கொடுப்பார் தெரியுமா? எப்ப கொடுப்பார் தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டா ஆண்டவர் எப்படி கேட்டாரு? நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளுன்னார். என்ன சொன்னாரு? நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேளுனாரு. நம்ம கிட்ட கேட்டிருந்தா ஆண்டவரை திடுக்கு திடுக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி திடுப்புடுன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவேன்? ரெண்டு நாள் டைம் கொடுக்குறீரா? ஏன்னா நான் போகணும், ஒரு கொயர் பேப்பர் வாங்கணும். எப்படிங்க? நான் போகணும், ஒரு கொயர் பேப்பர் வாங்கணும், அவ்வளத்தையும் எழுத்த. நீ விரும்புறத கேளுன்னு கேட்ட உடனே நம்ம விரும்புறத கேட்கறது தப்பு இல்ல, அது ஆண்டவருக்கும் உகந்ததா இருக்கணும். மூணு பத்த வாசிச்சு பாருங்க. மூணு பத்து தானே? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். எப்படி இருக்கணும்? உகந்ததா? ஆமா, நீங்க விரும்பினத கேளு, ஆனா அதே நீ கேட்கறது என் இருதயத்துக்கு உகந்ததா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, கேட்க சொன்ன உடனே கண்ணா புண்ணான்னு கண்டதையும் கேட்கக்கூடாது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அவர் சொன்னதும் போதும். ஏ அப்பா கேட்கிறான் பாருங்க. அவர் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா இவன் முழங்கால் போட்டாலே ஓடி போயிடுறாரு. ஏன்னா நிறைய கேட்கறது தப்பு இல்ல, கேட்கறதுல ஒன்றாவது அவருடைய இருதயத்துக்கு உகந்ததா இல்லை. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேட்டதை மாத்திரமல்ல கேளாததையும் தந்து இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு உங்க விருப்பம் மட்டும் முக்கியமானதா இருக்கக்கூடாது. அவருடைய இருதயமும் நம்ம கேட்கிறத நினைச்சு களி கூறணும். ஆமே, நம்ம எதை கேட்கிறோங்கிறத அவர் நினைச்சு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன் பாரு, நீ எப்படிப்பட்டதை கேட்ட தெரியுமா?
கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமி கடுத்தவைகளை அல்ல, ஆமே, மேலானதை. ஆமென். சாலமோன் எதை கேட்டார்? எதை கேட்டார்? மேலானதை கேட்டார். எதை கேட்டார்? மேலானதை கேட்டார். மேலானது எது? ஞானம். எதை கேட்டாரு? மேலானதை கேட்டார். அதுதான் ஞானம். அதுதான் என்னது? ஞானம். ஆமென். ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்டவர் அப்படி ஐட்டே அப்பா, ஆண்டவருடைய உள்ளவர்களை குளிர்ந்துருச்சு. ஆமே. சிலர் விண்ணப்பத்தை வச்சாலே ஆண்டவருடைய வயிறெல்லாம் எரியும். இவ்வளோ சத்தியத்தையும் கேட்டுவிட்டு ஏங்கிட்ட கேட்குறான் பாருமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வயிறெல்லாம் எரியும். கொலை எரியும்னு வாங்கல, அதே மாதிரி. அம்மா அப்படி இருக்கக்கூடாது. புது வருஷத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட, அவர் இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், நீ என்கிட்ட கேளு. ஆனால் ஆண்டவர்கிட்ட முதலாவது கேட்கறதுக்கு முத, ஆண்டவரே நான் கேட்கிற இந்த காரியம் உம்முடைய உள்ளத்தை குளிரச் செய்யுமா என்பதை அறிந்து அவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்களே ஆனால் கேட்டதையும் தருவார், நீங்கள் கேட்க மறந்ததையும் கத்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நானும் இந்த சாலமோன் மாதிரி தான். ஞானின்னு நினைக்காதீங்க, ஜபத்தில் சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கேட்டதை மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள் கேட்க அறிவு இல்லாத பாஸ்டர்னு ஆண்டவருக்கே தெரியும். ஆமென். நான் கேட்காததெல்லாம் கத்தர் கொடுப்பாரு, நான் கேட்காததெல்லாம் கொடுப்பாரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஆகையினால இப்போ இத்தோடு இவ்வளவுதான் செய்தி கொடுக்க முடியும். அல்லேலூயா. என் வாழ்நாள்லேயே சபையில் இவ்வளவு சுருக்கமாக செய்தி கொடுத்தது இன்றைக்குத்தான். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள் சந்தோஷத்தை. அப்பா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் முதல் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்ன? நம் அதாவது உங்களுக்கு ரெண்டிப்பான நன்மையை தருவேன். இதுதான் வாக்குத்தத்தம். இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். இதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்ன சொல்லுங்க? சிறையிருப்பு உனக்கு இருக்கத்தான் செய்தது எனக்கு தெரியும். சிறையிருப்புலையும் நீ என்ன நம்பு. ஆமென். சிறையிருப்புலையும் நீ என்ன செய்ய? என்னை நம்பு. சங்கீதம் 22:4 மட்டும் வாசிங்க, முடிச்சிருவோம். சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை நீர் வெட்கப்படுத்தல, நீர் விடுவித்தீர். ஆமென். நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நாங்களும் எங்க சிறை இருப்புல உங்களைத்தான் நம்புறோம், உங்களைத்தான் நம்புறோம். ஹல்லேலூயா. எங்க சிறை இருப்புல இருந்து ஒரு பெரிய விடுதலையை தாரும். ஆமென். ஸ்தோத்திரம். 2022 அந்த அந்த சிறையிருப்பின் மத்தியில நீங்க கத்தர் பேரில் நம்பிக்கையா இருங்க, இரட்டிப்பான நன்மை நிச்சயமாய் உங்களை தேடி வரும். தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிஞ்சோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். 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 பிரைஸ் யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஆமென். ரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன் மாறியின் மேல் பின் மாறி மலையே, உன்னதத்தினேன்று வந்திறங்குதே, முன் மாறியின் மேல் பின் மாறி மலையே, உன்னதத்தினேன்று வந்திறங்குதே, ஜெயத்தின் மேலே பாஜயமே புது பல நான்
ஜலத்தின் மேலே மாபலனே பொது மேல நாம் பெற்ற நாமோ மீண்டும் வாழவே எலிசாடைந்தாற்போ சோர்வின்றி மேல என்றும் நாடுவோ தீப்பான நன்மைகள் தந்திர இயேசு வாக்களித்தாரே பொன்மாரியின்மே தேன்மாரி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே பொன்மாரியின்மே தேன்மாரி மலையே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். அல்லேலூயா. சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன கண்டிஷன் தான், சிறையிருப்பில இருக்கிற நீங்க கர்த்தரை நம்புங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாமல் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்ட யோபு, ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்ட யோபு. ஆனா அந்த யோபுவுக்கு பாருங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா கொடுக்க ஆரம்பிச்சாரு. காரணம் என்ன தெரியுமா? சிறையிருப்பில் அவன் கர்த்தர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் அவன் ஆண்டவர் பேரில் கொண்டிருந்த நம்பிக்கை. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் தியானித்த வேளையில ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தியது, ஹல்லேலூயா, மூணு வாலிபர்கள் அடிமைகளா தான் இருந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ரெண்டு ப்ரமோஷனை கொடுத்தாரு. ரெண்டு ப்ரமோஷன். தகுதி உள்ளவங்களான்னு கேட்டீங்கன்னா தகுதி எல்லாம் கிடையாது. அந்த நாட்டுக்கு உரிய நிலைமையில் அவர்கள் தகுதி உடையவர்கள் அல்ல. ஆனால் சிறையிருப்பில் கர்த்தர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை, சிறையிருப்பிலும் கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை. மூன்றாவதாக ஆண்டவர் சாலமோனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஞானம் இல்லை, ஆனா தேசத்தை ஆளுகை செய்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஞானம் இல்லை, ஆனா தேசத்தை ஆளுகை செய்யும் பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் ஆண்டவரிடத்துல கேட்டான், ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாய் கேட்டான். கர்த்தர் அதை அவனுக்கு கொடுத்து சிறையிருப்பை மாற்றினார். உங்களுக்கும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைய ஆண்டவர் தரப்போறாரு. ஆமென். சொந்தமாக்கி கொள்ளுங்க, சுதந்திரமாக்கி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் 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 கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஆமென். அது வேதத்திலே வைக்கப்பட்ட வாக்கு தத்தம் அல்ல, அது உனக்குரிய வாக்கு தத்தம், உனக்குரிய வாக்கு தத்தம். ஆமென். 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 மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான அற்புதமான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையான உங்க பரிசுத்த திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். கேட்ட வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவருடைய உடன்படிக்கை இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தம். ஆண்டவரே, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்ரா. எங்களுக்கு சிறையிருப்பு, இந்த சிறையிருப்பின் மத்தியிலும் இந்த நாளிலே நாங்கள் அரணாகிய உம்மேல் நம்பிக்கை வைத்து எங்கள் பார்வை முழுவதையும் உங்கள் பக்கமாய் திருப்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரு. வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
இந்த வசனம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே நடைபெற்று இரட்டிப்பான நன்மைகளை அவர்கள் இந்த வருஷத்திலே அனுபவிக்க போகிறார்கள். ஆண்டவரே, அனுபவிக்க போகிறார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க பிள்ளைகள் மேல் தேவ கரம் இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீங்க முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்க அனுகிரகமும் உங்க தயவும் உங்க கிருபையும் உங்க ஆளுகையும் உங்க பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இந்த வருஷத்துல எந்த சிறை இருப்புனாலும் உங்க மேல வைக்கிற நம்பிக்கையினால் அவைகளை எல்லாம் மேற்கொள்ள ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். கிருபை கூட இருப்பதாக. திரும்பி செல்லும் போதும் தேவ வல்லமை உங்க பிள்ளைகளுக்கு உண்பாய் கடந்து போகட்டும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை வழி நடத்தட்டும். உங்க அனுகிரகத்தை தந்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த வருடம் முழுவதும் உங்க பிள்ளைகளுக்கு உன்னத ஆராதனையின் நாட்களாக இருக்கட்டும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கிருபை கூடவே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியோன்னி ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இயேசு ராஜாவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க, தயவு செய்து கூட்டமா போவேனா? அப்படியே அப்படியே நில்லுங்க, நான் சொன்ன பிறகு போங்க. பிரசங்கம் முடிஞ்சிருக்கல. நம்பிக்கையுடைய சிலைகள் Thank you.